இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் தி ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299947999. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேஸ் லார்ட், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் டாடி மெசேஜ் கொடுக்க போறாரு, கவனமா கேளுங்கன்னு. ஏசப்பா உங்களே ஆசீர்வதிப்பார். ஓகே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். எனவே நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இப்பொழுது சிங்காசனத்திலிருந்து இறங்கி நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி, யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமனே போகாதபடிக்கு நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கை மேல பலன் சொல்லுங்க பார்க்கலாம். கை மேல பலன். ஆமேன். கை மேல பலனை வாங்கி பெற்றுக்கொண்டு போக போகிறீர்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்க்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கை மேல பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் மன துருக்கத்தின் தெய்வம் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். ஹல்லேலூயா. மன துருக்கத்தின் தெய்வம், நம்மை கண்டு மன துருக்குகிற கர்த்தர். திரளாய் ஜனங்கள் இந்த இடத்திலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். உங்களை கண்டு மன துருக்குகிற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு. உங்களை கண்டு பரிகாசம் பண்ணுகிற ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது, உன்னை கண்டு அநேக வேதனைகளையும் நிந்தைகளையும் உண்மையிலே சுமத்துகிற ஜனங்கள் வாழ்கிற இந்த பூமியிலே, உன்னை கண்டு பரிதவிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. உன் நிலைமையை கண்டு பரிதவிக்கிற ஒரு கர்த்தரும், உன் நிலைமையை கண்டு மன துருகுகிற கர்த்தருமாய் ஒருவர் உண்டு. அவர்தான் இப்பொழுது உங்களோடு கூட பேச போகிறார். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:18 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி, ஆனாலும் அவர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மன துருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வேதனை கொடுக்கும்படி ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எப்பொழுது இவன் கீழே விழுவான், இவனுடைய பெயர் அழியும், இவன் குடும்பம் அழிவும் என்று சொல்லி அழிவை நினைத்து காத்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் உங்கள் பின்னணியிலே உண்டு. எப்பொழுது இவன் இந்த வேலையை விட்டு வெளியேற்றப்படுவான், அதன் பிறகு நான் இந்த பதவியிலே உட்காரலாமே என்று சொல்லி
பதவி வெறி பிடித்து உன்னுடைய பதவியை பறித்து கொள்வதற்காக காத்திருக்கிற ஜனங்கள் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தை அழித்து உன்னுடைய சொத்தை பிடுங்கி விடலாம் என்று நினைத்து காத்திருக்கிற ஜனங்களும் உண்டு. இவனுக்கு தான் குழந்தை இல்லையே, இவனுக்கு எதுக்கு சொத்து என்று சொல்லி நீ குழந்தை கருத்தரிக்க முடியாதபடிக்கு உனக்கு விரோதமாக குடும்பத்திலே ஏவல் பண்ணி உன் பிள்ளை கருத்தரிக்க முடியாதபடிக்கு கிரியை செய்யும்படியாக காத்திருக்கிறவர்களும் உண்டு. இந்த மாசம் கற்பம் தங்காதான்னு நீ காத்துட்டு இருக்கிற, இந்த மாசம் தாண்டி போய் கற்பம் தங்கக்கூடாது என்று சொல்லி கிரியைகள் செய்கிற சிலரும் கூட உங்கள் பின்னணியிலே உங்களுடைய அழிவு, உங்கள் குடும்பத்தினுடைய அழிவு, உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயருடைய அழிவிற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் இன்றைக்கு காத்திருக்கிறாராம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். உனக்கு பின்னாலே எவ்வளவு செய்வனை யாரு செய்தாலும் சரி, எவ்வளவு மாந்திரிக கட்டுகள் செய்தாலும் சரி, உன்னுடைய சொத்தை அபகரிப்பதற்காக அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, இவனுக்கு பொம்பளை பிள்ளைங்க தானே, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏன் இந்த சொத்து போனோம், எனவே எனக்கு ஆம்பளை பையன் இருக்கிறான்னு சொல்லி ஒருவேளை உடன் பிறந்த சகோதரர்கள் உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கிற காரியத்திற்காக வேண்டியே உன் சொத்தை அபகரிப்பதற்காக ரகசியமாய் திட்டம் போட்டு உன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு வகை தேடி இருக்கலாம். அந்த மகள் எப்பொழுது அழிந்து போவாள், அந்த சொத்து எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி உங்க பின்னால காத்திருக்கிறவர்களை எல்லாம் இன்றைக்கு நாவியிலே காண்கிறேன். உங்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது வெளிப்படையாக உங்களுக்கு முன்பாக நடித்து சிரித்து உங்களுக்கு நல்லது செய்கிறது போல உன் பிள்ளைகளை குறித்து விசாரிக்கிறார்கள். விழுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து விடாதீர்கள். ஒவ்வொருவனும் உங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது அவர்களை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிகளை பகுத்தறிகிற அறிவுக்காக இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். உன் வீட்டிலே ஒருவர் உன்னை பார்க்க வரும் பொழுது, ஒருத்தி உன்னை பார்க்க வரும் பொழுது, அவள் என்ன ஆவியோட என்ன ஸ்பிரிட்டோட உன் வீட்டிற்குள்ளே வருகிறாள் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆண்டவருடைய பாதப்படியில் அதிகாலையில 3 மணிக்கு எழும்பி உட்கார்ந்து ஆண்டவரே இங்கு வருகிற பிள்ளைகள் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி நம்பி ஏமாந்து போயிருக்கிறார்கள். அதன் நிமித்தம் இவர்களுக்கு விரோதமாக அநேக கிரியைகள் செய்யப்படுகிறது. ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு அவங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே இந்த மனுஷன் என்ன எண்ணத்தோட என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான், இந்த மனுஷன் எதுக்காக இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான், என் பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையைத்தான். உங்கள் ஒவ்வொருவருக்காக அதிகாலை ஜபித்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டிற்கு யார் வந்தாலும் சரி, அவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள், உன் அருகாமையிலே உட்கார்ந்து பணி செய்கிறவன் என்ன எண்ணத்தோடு உன்னிடத்திலே நண்பனை போல மிகவும் அன்பாயிருக்கிறது போல நடித்து கொண்டிருக்கிறான், அவருடைய ரகசியங்களை எல்லாம் கர்த்தரினி உங்களுக்கு நேரடியாய் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இன்றைக்கு அதை எனக்கு உத்தரவாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என நீங்கள் வீட்டிலே ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது யார் யார் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை ஆண்டவர் ஸ்கிரீன் போட்டு காட்டுகிறது போல உங்களுக்கு காட்டுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தீமை செய்யும்படி காத்திருக்கிறான். ஆனால் என் தெய்வமோ, அந்த மனதுருக்கத்தின் தெய்வமோ உனக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறாரா? எப்படியாவது என் பிள்ளைகள் மனம் இறங்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வேதனை நீங்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய அவமானம் நீங்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய கடன் நீங்க வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் எப்பதாவிடத்தில் என் அப்பா இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு அந்த மனதுருக்கத்தின் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கத்தக்கதாக, இன்னைக்கு அந்த மனதுருக்குகிற தெய்வம் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே உனக்கு மனதுருகும்படி நீ தேடி வந்திருக்கிற இயேசு இனி அமர்ந்திருக்க போவதல்ல, என் இயேசு எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்து நிற்கிறார். உன் பிள்ளையின் மேல மனதுருகும்படி என் ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். உன் தொழிலின் மீது மனம் இறங்கும்படி என் ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். உன் ஊழியத்தின் மீது மனதிறங்கும்படி என் ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். இடிந்து கிடக்கிற
உன் படிப்பின் மீது மனதுருகும்படி கர்த்தர் எழும்பி வருகிறார். இடிந்து கிடக்கிற உன் வாழ்க்கையின் மீது மனதுருகும்படி என் ஆண்டவர் எழுந்திருக்கிறாராம். அவர் எழுந்தவுடனே என்ன செய்வாராம்? நீதி செய்வாராம். உனக்கு விரோதமாய் யார் யார் அநீதியாய் காரியங்களை நடப்பித்தார்களோ, உனக்கு விரோதமாய் யார் யார் கேஸ் போட்டிருக்கிறாங்களோ, யார் முட்டை கடிதாசம் போட்டாங்களோ, யார் யார் தேவையெல்லாம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னார்களோ, ஆண்டவர் நீதி செய்கிற நியாயாதிபதியாக இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ஒரு சகோதரன் அரபு தேசத்திலிருந்து துபாயிலிருந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தார். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, அவருக்கு எக்கச்சக்கமான கடன், அந்த கடன் பிரச்சனை நிமித்தம் 15 வருஷம் துபாய் தேசத்திலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நிறைய கிரெடிட் கார்டு கடன், பேங்க் கடன், பிரைவேட் லோன் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டு அதன் பிறகு அதை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையில் செக்யூரிட்டி பர்பஸுக்காக வேண்டி இவனுடைய பாஸ்போர்ட்டை கோர்ட்டு பிடுங்கி வைத்து விட்டது. போலீஸார் இவன் மேலே பல வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கோர்ட்டில் அதன் நிமித்தம் இவன் ஊரை விட்டு ஓடி திருப்பி ஊருக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி கோர்ட் அவனுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி பாஸ்போர்ட்டை அவங்களே கோர்ட்டில் வாங்கி கையில் வச்சுட்டு அவன் எந்த இடத்துக்கும் போகக்கூடாதபடிக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் அந்த காரியங்களை சொல்லிவிட்டார்கள். அவன் ஏர்போர்ட்டில் போனான்னா உடனடியாக தெரியும், கள்ள பாஸ்போர்ட் வச்சுட்டு போனால் கூட. அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா விதத்திலும் செக் வச்சு அந்த அரசாங்கம் காரியங்களை செய்து விட்டது. அப்பொழுது தான் அந்த சகோதரன் சொன்னார், 3 வருஷமாக இந்த பிரச்சனை, 3 வருஷமாக அவனுடைய பாஸ்போர்ட் உள்ளே இருக்குது, அதனால் இவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியலை, எந்த இடங்களுக்கும் அவன் சந்தோஷமாக விடுதலையோடு போக முடியலை, ஊருக்கு ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எது நடந்தாலும் ஊருக்கு வர முடியாத சூழ்நிலையிலே தடுமாறி கொண்டிருந்தான். அவன் எழுதியிருக்கிற மெயிலில் ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக இருந்துச்சு. என்னென்னா, மன துருகுகிற தெய்வம் என் மேலே மனம் இறங்கி என்னுடைய பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணி தந்து இந்த பணங்களை எல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு நிறைய காரியங்களை வேவர் பண்ணி நான் கட்டக்கூடிய அர்த்தத்தில் எனக்கு சில காரியங்களை செய்து கொடுத்தாச்சுன்னா நான் ஆண்டவருக்கு என்றென்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அவன் சொன்னான், கம்பாஷனேட் காட் என்று அதில் எழுதியிருக்கிறான் அந்த மெயிலில், நான் அதை அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிறேன். அவனுக்கு தெரிந்திருக்கிறது, இந்த காரியத்திலிருந்து யாரும் என்னை விடுதலையாக்க முடியாது, என் கடன்களை கண்டு மனதுருகுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, என் நிலைமையை கண்டு மனதுருகுகிற ஒரு கர்த்தர் உண்டு, ஊர்ல என்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நல்லதை கெட்டதோ நடந்தா திடீர்னு ஒரு போன் வந்தா கூட நான் போக முடியவில்லையே, இதை எந்த அதிகாரிகளிடத்திலும் நான் சொல்ல முடியாது, இயேசு ஒருவரிடத்தில் தான் சொல்ல முடியும், அவர் எனக்காக மனதுருகுகிறவர். அந்த மெயில் எழுதியிருந்தான், கம்பஷனேட் காட் கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி எப்படியாவது எனக்கு இந்த சிக்கல் இருந்து வெளியே வந்து இந்த பாஸ்போர்ட் என் கைக்கு கிடைக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லி அந்த சகோதரன் அந்த மெயில் அனுப்பியிருந்தார். அதற்கு பதில் மெயில் அனுப்பும் பொழுது நாங்கள் கொடுத்தோம், இந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையே ஆயிரு, அவர்தான் இந்த காரியத்தை உனக்கு வாய்க்கை செய்கிறவரும் இந்த பாஸ்போர்ட்டை உனக்கு வாங்கி தருகிறவருமா இருக்கிறார், எனவே இந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடு மகனே என்று சொல்லி அந்த ஆலோசனையை கொடுத்த பிள்ளைக்கு நாங்கள் மெயில் அனுப்பியிருந்தோம். அதன் பிறகு அந்த காரியத்தை வைத்து அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு கோர்ட்டில் இருந்து கடந்த வாரத்திலே ஒரு தொலைபேசி வந்திருக்கிறது. என்னன்னு கேட்டாச்சுன்னா, உன்னுடைய கேஸ் எல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம்ப்பா, நீ வந்து பாஸ்போர்ட்டை வாங்கிட்டுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தம்பி சொல்லியிருக்கிறார், ஷார்ஜா கோர்ட்லேருந்து அவனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சான். வந்து என்ன சொன்னாங்களாம், நீ வாப்பா, உன்னுடைய கேஸ் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றியாச்சு, ஒரு சின்ன ஃபைன் மட்டும் கட்டி உன்னுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி எல்லாவற்றையும் தள்ளுபடி பண்ணி அவனால் முடியலை என்று சொல்லி அந்த அரசாங்கத்தினுடைய கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து அவனுடைய பாஸ்போர்ட் அவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எல்லா கேஸ்களையும் அவனை விட்டு வாபஸ் வாங்கி இன்றைக்கு மறுபடியும் வேலையிலே சேர்ந்திருக்கிறான். கடன்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். மனதுருக்கத்தின் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எழுந்தருளி விட்டால் அவனுக்கு நீதி செய்கிற தேவனாக இறங்கி வருகிறார். அவனுடைய இயலாமையை அவர் பார்க்கிறார். இந்த இடத்திலே கடன் வாங்கினவர்கள் அநேகம் பேர் இருக்கிறீர்கள், அநேக இடத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க, நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கிறவங்களும் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒருத்தரையும் கசக்கி புழிஞ்சி பணத்தை வாங்கணும்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்களுக்கு முடியலைன்னா பெருந்தன்மையாக நீங்கள் விட்டு கொடுங்க. நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா பரலோகம் பொக்கிஷசாலையை உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கிறவங்க இருக்கிறீங்க, அவங்களுக்கு முடியலை, அவங்களுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, பிரச்சனையில் சிக்கி இருக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. ஆனாலும் அவங்களுடைய வீட்டில் போய் டெய்லி ப்ரெஷர் பண்ணி, கெட்ட வார்த்தை பேசி, ரோட்டில் நின்று அசிங்கம் பண்ணி, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க. மகனே மகளே, ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது, ஒரு நாளும் செய்யக்கூடாது. நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ போய் பார்த்துட்டு உனக்கு ஒருவேளை பல லட்சம் தர வேண்டியதாக இருக்கலாம், ஆனால் அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா பாக்கெட்டில் 500 or 1000 இருந்தால் கொடுத்து உதவி பண்ணிட்டு வாங்க. அந்த பிள்ளைங்க நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த ஐயா நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கடனை அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது, அதையும் மீறி நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்த்துதல் பரலோகத்திற்கு நேராக எழுந்தருளி போகும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அதே போல் கொடுக்குற திராணியில் இருக்கிற நீங்கள் யாரிடத்திலாவது கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருந்தீங்கன்னா ஒருவரையும் ஏமாத்திராதீங்க. நீங்கள் ஒத்துக்கொண்ட அந்த காரியத்தில் நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவனிடத்தில் என்ன வட்டிக்கு நான் காசு வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டிருந்தேன்னா நீ போட்ட கையெழுத்தில் உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் வச்சுட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக அவர்களுக்கு கொடுத்துடணும். நீங்கள் வச்சுட்டு கொடுக்காமல் இருந்தால் அது உனக்கு சாபம். அவனை அலைய விட அவங்க ஒருவேளை ஃபைனான்சியராக இருக்கலாம், அவங்களிடத்துல கோடிகள் இருக்கலாம், ஆனாலும் அதெல்லாம் உன்னுடைய கேள்வி அல்ல. நீ என்ன சொல்லி அவங்ககிட்டேருந்து வாங்கினியோ அந்த பணத்தை சரியாக அவர்களிடத்துக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமுறை ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன சொன்னாருன்னா, அவருடைய நண்பர் ஒருவருக்கு இவர் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், பணத்தை கொடுக்கறதில்ல, கேட்டாச்சுன்னா ஃபோனும் எடுக்கிறதில்ல. பணம் கொடுக்கறது வரைக்கும் நல்லா ஃபோன் எடுத்து சந்தோஷமாக சொந்தக்காரங்க நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் பணம் கேட்டதுனால ஃபோனை எடுக்கிறதில்ல. அதனால் இவருக்கு பயங்கர கோபம். யாருக்கு? பணம் கொடுத்தவருக்கு. ஒழுங்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது, பணம் கொடுத்ததுனால தானே இன்றைக்கி நான் அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் கூட நீ எடுக்கிறதில்ல அப்படின்னு பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. கடைசி என்ன பண்ணாராம், அவருடைய ஃபோன்லேருந்து அடிக்காமல் நண்பர் ஒருவருடைய ஃபோன்லேருந்து அடித்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணோன்னா அந்த ஃபோனை பிக்கப் பண்ணிக்கிட்டார். ஹல்லேலூயா. பிக்கப் பண்ண உடனே நான் தான் பேசுகிறேன், நீ பணம் கொடுக்கலைன்னா பரவாயில்ல, நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், இதை மட்டும் கேட்டுக்கோ. ஒரே ஒரு காரியம் செய், புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு தமிழன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வரும், அந்த ப்ரோக்ராமை நீ பாருப்பா. ஏன் இந்த அக்காவும் அந்த அண்ணனும் அதை சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த செய்தியை கேட்டாருன்னா இந்த செய்தியில் வருகிற வார்த்தைகள் அவருடைய கட்டுகளை உடைக்கும், தரித்திரங்களை மாற்றும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணன் என்ன சொல்கிறார், நீ அந்த செய்தியை பாரு, ஒரு நாள் கூட தவறாத எல்லா புதன்கிழமையும் அந்த செய்தியை பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, யாரையாவது பிடிச்சி முடிஞ்சால் அந்த அண்ணனை போய் பார்த்து ஒரு நாள் ஒரு கவுன்சிலிங் வாங்கிட்டு வாங்கன்னு. அதே போல் அந்த பிள்ளைகள் வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையில் அவங்களுடைய நெருக்கடிகள் நீங்கி கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது நிதானமாக பிரசங்கிக்கணும். கடன் கொடுத்தவனே நீ கொடுக்காதேன்னு சொல்லலை பைபிள். அதே நேரத்தில் இல்லாதவன்கிட்ட பிடிங்கி வாங்கணும் பைபிள் சொல்லலை. இது ரெண்டையும் சரியாக சொல்லணும். இதை சொல்கிற இந்த வார்த்தையை இந்த சகோதரன் கேட்டார்னா அவருக்கு வழிவாசல்கள் திறக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் இந்த சகோதரன் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். எதுக்கு இதை உங்களிடத்தில் சொல்கிறேன்னா, உங்களிடத்தில் பணத்தை வச்சுட்டு நீங்கள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், பணம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கலைன்னா, ஆண்டவரே இந்த பணத்தை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு வாசல்களை நீங்கள் திறந்து தாங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லாதபடிக்கு ஃபைனான்ஸ் கொடுத்த அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படி செய்யணுமே தவிர ஒரு நாளும் என்னை போட்டு ப்ரெஷர் கொடுக்குறானேன்னு அந்த குடும்பத்தை நீங்கள் சபிக்கவே கூடாது. காரணம், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்றை சபிக்கிறவங்கள ஆண்டவர் சபிப்பார். அப்படின்னா நீ ஒருத்தங்களை சபித்தாலும் ஆண்டவர் ஒன்றை சபிச்சிருவார். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால தேவையில்லாத சாப வார்த்தைகள் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. இன்னைக்கு உங்கள் மேல் மனதுருகும்படி ஆண்டவர் எழுந்து முதலாவது உங்களுக்கு நீதி செய்ய போகிறாராம். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கல, நீங்கள் இப்படி போனால் அப்படி வர்றாங்க, அப்படி வந்தால் இப்படி வர்றாங்க, தண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த தண்ணி காமிக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க. ஹல்லேலூயா. யார் யார் உங்களுக்கு டிமிக்கி கொடுக்குறாங்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு டிமிக்கி கொடுக்குறாங்களோ, அவங்கள எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே
இந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சி உங்க பேர்ல நம்பிக்கையா இருக்கிறோம். நீரே காரியங்களை வாய்க்கை செய்யும். அல்லேலூயா. சொன்னீங்கன்னா ஆண்டவர் யாரை எப்படி கரெக்ட் பண்ணோம், எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு ஆண்டவருக்கு சரியா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்களுக்கும் பாதிப்பு வராது, நமக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். ஆமென். எனவே இன்றைக்கு மன துருகுகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எழுந்தருளி வந்து உங்களுக்கு நீதி செய்வாராம். அப்ப என்ன நடக்குமாம், அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்பொழுது நீங்கள் யாருக்காக இந்த இடத்திலே காத்திருக்கிறீர்கள்? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குமாக காத்திருக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 86:14-15 படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? சங்கீதம் 86:14-15. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையிலே அகங்காரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். அவனுக்கு கொடுமை செய்கிற கூட்டத்தார் அநேகம் பேர் இருந்தார்கள். அவனுடைய பிராணனை வகை தேட, அப்படின்னு அவனுடைய உயிரை வாங்குறதுக்காக வகை தேடின குடும்பத்தாரும் இருந்தாங்க, வெளியும் ஆட்கள் இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்றான் பாருங்க, மனசாட்சியே இல்லாம இவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்றான். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசாட்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளால மனசாட்சின்னு ஒன்று இருந்தா என்னை இப்படி துரத்தி அடிக்க மாட்டாங்க, என்னை இவ்வளவு வேதனைப்படுத்த மாட்டாங்க, என் உயிரை வாங்க வகை தேட மாட்டாங்க. சொந்த குடும்பக்காரன் தானே, என் பேரில் ஏன் இவ்வளவு பகையை வச்சிருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்றான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனதுருக்கம் உள்ளவர், என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து எனக்கு மனம் இறங்குகிற கர்த்தர் நீர் இருக்கிறீர். நீர் மனதுருக்கம் உள்ளவர், என்னுடைய வேதனையை பார்த்து கொண்டு இனியும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஆண்டவரே, நீர் யுத்தம் செய்யும் என்று சொல்லிவிட்டு சங்கீதம் 86:17 எப்படியாய் சொல்லுகிறார், 17வது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, இந்த விஷயத்துல நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம். சங்கீதக்காரனுக்கு யாரு குடைச்சல் கொடுத்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதான் சொன்னேன், குடைச்சல் கொடுத்தவங்களை எல்லாம் ஆண்டவருடைய கையில ஒப்படைச்சிருங்க. ஆமே. யாரு குடைச்சல் கொடுத்தான்? முதல் குடைச்சல் கொடுத்தது மாமனார். யார் குடத்தில் கொடுத்தது? ஆமாம், மாமனார். பாருங்கள், மாமனாருக்கு மருமகனுக்கு இடையில் உள்ள பிரச்சனையெல்லாம் மகளையே பிரிச்சுட்டு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. பிரச்சனையில் என்ன நடக்குது, மகளை பிரித்து கொண்டு போய் இன்னொருவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விடுகிறார்கள். அதன் நிமித்தம் அவனுடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. தப்பு பண்ணி ஒரு காரியம் நடக்கலை, தப்பு பண்ணாமல் இந்த காரியம் நடக்குது. தப்பு பண்ணி தன்னுடைய மகளை பிரித்து போய் இன்னொருத்தனுக்கு அவன் கல்யாணம் பண்ணி வைக்கலை. நல்லா கவனிங்க, மருமகன் தப்பு பண்ணி அதனால பிரிச்சுட்டு போகலை. நல்ல ஒரு மருமகன் இடத்துல மகளை கொடுத்துருக்கிறான். ஆனால் இவனுக்கு பதவி ஆசை, இந்த ராஜரீக பதவியை மருமகன்கிட்ட ஆண்டவர் கொடுத்ததுனால மருமகன் உயிரோடு இருந்தால் எனக்கு அரசாட்சி செய்ய முடியாதுன்னு சொல்லி மாமங்காரன் இந்த பதவி வரியில தான் தன்னுடைய சொந்த மருமகனை கொலை செய்கிறதுக்காக வேண்டி 3000 அடியாட்களை வச்சுருந்தானா? எத்தனை அடியாட்கள்? ஆமாம், 3000 அடியாக்கள்னு சொல்கிறத விட யுத்தத்தில் பயிற்சி பெற்று வரலாம். அடியாள் கூட யுத்தத்தில் பயிற்சி பெற்றவனா இருப்பானான்னு தெரியாது. ஆனால் யுத்தத்தில் பயிற்சி பெற்ற 3000 பேரை ஒரே மருமகனை கொலை பண்ணுறதுக்காக வேண்டி வச்சுட்டு இவன் உயிரை வாங்குறதுக்கு வகை தேடிட்டு இருக்கிறான். சரி, இவன் தான் எப்படி இருக்கிறான்னு சொன்னால், அவனுடைய சொந்த பிள்ளையாகிய அப்சலோம், அப்பா செத்தா பதவி எனக்கு வந்துருமேனு பிள்ளையாகிய அப்சலோம் அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு அவனுக்கு இவனுடைய பிராணனை வாங்குகிறதுலே அவனும் இருக்கிறான் பாருங்க. இங்கே தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா, பின்னால் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்களுக்கு தலைவனாகிய கோலியாத்தை இவன் கொலை செய்ததன் நிமித்தம்
பிலிஸ்தியர்கள் எப்படா இவன் நம்ம கையில் சிக்குவான், இவனை கொலை பண்ணலான்னு சொல்லி. ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனைனா வெளியே ஒளிஞ்சிக்கலாம், வெளியே பிரச்சனைனா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம். இவனுக்கு வீட்டுக்குள்ளேயும் ஒழிய முடியாது, வெளியையும் ஒழிய முடியாது. வெளியவன் இவனுக்கு சத்துரு இருக்கிறான், வீட்டுக்குள்ளேயும் இவனை உயிரை வாங்குறதுக்கு, கேடு பண்றதுக்குன்னா ஏதோ அவனை திட்டுறதுக்கு பேசுறதுக்கு அல்ல, இவனுடைய உயிரை வாங்குவதற்காக வகை தேடி திரிகிற சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் சொல்றான், ஆண்டவரே அகங்காரிகள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை உனக்கு விரோதமாக அநேக அகங்காரிகள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் நீ பணி செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கலாம், நீ படிக்கிற கல்லூரியிலே உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் இருக்கலாம். நீங்கள் இந்த நாளிலே அவர்களை சபிப்பதற்கு பதிலாக, அவர்களுக்கு விரோதமாக நீங்க ஈக்குவலா நின்று காரியங்களை பேசுவதற்கு பதிலாக, அவன் 4 வார்த்தை பேசினா நான் 14 வார்த்தை பேசுவேன்னு சொல்லி பேசாத அளவுக்கு இந்த தாவீது என்ன பண்ண, அவங்க கிட்ட போராடவே இல்லை. அவன் அமைதியா இருந்து யுத்தம் கர்த்தருடையது என்பதை அவன் நிரூபித்தான். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்காக மனதுருகுகிற கர்த்தர், என் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை விட்ட வேற யாரு இல்லாண்டவரே. அவன் சொல்றான், என் மனசை என் மனைவி கூட புரிஞ்சுக்கல, அவங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு போயிட்டாண்டவரே. என் மனதுருக்கம் உள்ள தேவன், என் மனசை புரிஞ்சுக்கிறது நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரேன்னு சொல்லி, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை புரிந்தவரும் மறைந்தவரும் உதவி செய்கிறவரும் ஆகிய மனதுருக்கத்தின் தேவனிடத்துல அவன் இப்படியா மன்றாடுறான், நீ மனதுருக்கம் உள்ள தேவன், இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய உயிரை வகை தேடுகிற ஜனங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றான், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காத இந்த ஜனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறான். ஒரு அப்பாவை புள்ள கொலை பண்றது வந்து மனசாட்சிக்கு அடுத்த காரியங்களை யோசித்து பாருங்க. ஒரு மருமகனை ஒரு மாமன் கொலை செய்யறது மனசாட்சிக்கு அடுத்த காரியங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவரை முன்ன நிறுத்தி இந்த காரியத்தை நான் செய்யலாமான்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஒத்துக்க மாட்டார். அப்படின்னா மனசாட்சியை துக்கப்படுத்தி, ஆவியானவரை துக்கப்படுத்தி, ஆவியானவரை அவுத்தி போட்டு, மனசாட்சியே இல்லாம அவங்க செய்த காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது சொல்றான், கர்த்தாவே மனதுருக்கத்தின் தேவனே இந்த விஷயத்துல நீங்க என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறான். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்த, முந்தின வசனத்துல சொல்லுகிறார் நீர் மனதுருக்கத்தின் தேவன் என்று சொல்லுகிறார். மனதுருக்கத்தின் தேவனே இந்த விஷயத்துல நீர் எனக்கு உதவி செய்து, எனக்கு துணை செய்து, என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு போகும்படி எனக்கு அனுகூலமாய் வாரும் என்று சொல்லுகிறார். ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ஆண்டவர் யாருக்கு அனுகூலமாயிருக்கிறார், யாருக்கு விரோதமாயிருக்கிறார், அதை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படுகிறது. இவன் தன்னுடைய நியாயத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான், ஆண்டவரே நான் நியாயத்தை உங்க முன்னால வைக்கிறேன், இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், நியாயத்துக்கு காலமே இல்லை பிரதர், காலம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா ஒரு நாள் அந்த காலம் வரும். ஹல்லேலூயா. ஆமா, நீதி படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீதி செய்கிற ஆண்டவர் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் உனக்கு விரோதமா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் மனதுருகும்படி எழும்பும் போது கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் வருவார். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த விஷயத்துல நீங்க எனக்கு துணை செய்து எனக்கு அனுகூலமா நீங்க காரியங்களை செய்யுங்கன்னு சொல்றான். ஆண்டவர் அவனுக்கு அனுகூலமாய் வந்தார். எப்ப தெரியுமா வந்தாரு? கடைசியா ஒரு நாள் ஒரு முடிவெடுத்தான், இவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக வேண்டி அநேக நாட்கள் மலைகளிலும் குகைகளிலும் மலையடிவாரங்களிலும் அநேக பதுங்கு குழிகளிலும் அவன் பதுங்கி இருக்கிறான். ஆனாலும் வேட்டையாடுகிற இவர்கள், வேட்டையாடுகிற ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இவனுக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பாவம் போல அவன் சொல்றான், அவங்க மாமனை பார்த்து, காட்டிலே ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல உங்க பிள்ளையாகிய மருமகனை வேட்டையாட வந்தீரோ என்று கேட்கிறான். ஒரு மலையில ஒதுங்கி பதுங்கி பயந்து போய் நிற்கிறான். அப்பொழுதுதான் 3000 பேரை கூட்டு அவனை கொலை பண்ண வரும் பொழுது தாவீது கேட்கிறான், இந்த தெள்ளுப்பூச்சியை போன்ற என்ன ஒரு கௌதாரிய ஒருத்தன் எப்படி வேட்டையாடுவதற்கு காட்டுக்கு வருகிறானோ அதே போல என்னை வேட்டையாட வந்தீரோ என்று கேட்கிறான். அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. இன்றைக்கு எந்த மனுஷன் உன்னை வேட்டையாடி கொண்டிருக்கிறான்? எந்த மனுஷி உன் பிள்ளையை வேட்டையாடி கொண்டிருக்கிறான்? யார் உன்னுடைய குடும்பத்தை விட்டு உன்னுடைய பிள்ளையை பிரித்து கொண்டிருக்கிறார்கள்? வேட்டையாடுகிற காரியத்தை யார் செய்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உங்களுக்கு விரோதமாக வேட்டையாடுகிற ஜனங்களுக்கு எதிராக துணை நின்று உனக்கு அனுகூலம் செய்யும்படிக்கு என் இயேசு இன்றைக்கு இறங்கி வருகிறார். ஆமே. அவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு நீர் அனுகூலமாய்வார். அப்ப கடைசி அவன் இப்படி பதுங்கி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டார். நீ இங்கெல்லாம் பதுங்காத, உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற அடைக்கல பட்டணமாம் கர்த்தருடைய தேவாலயம் என்று ஒன்று இருக்கிறது, அங்க போய் நீ என்னுடைய பாதப்படியில் எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காரனார். அப்பதான் அவன் அழுது கொண்டு தேவாலயத்தை நோக்கி இந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டு ஓடுகிறான். சங்கீதம் 66 பாடிக்கொண்டே ஓடுகிறான். அதுல ஒரு வரி இருக்கிறது, மனுஷர்கள் என் தலையின் மேலே ஏறி போன நாட்கள் உண்டு, தீயையும் தண்ணீரையும் கடந்து என்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தீயிலும் நெருப்பிலும் போடப்பட்ட புழுவை போல நான் துடித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளையும் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தானாம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம எங்க பிரவேசிச்சிருக்கோம்? ஆண்டவருடைய ஜப வீட்டிற்கு பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி வந்தோம்? நம்மவும் சர்வாங்க தகன பலிகளையும் காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதப்படியில இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுத்து போன நிலைமையிலே, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையிலே, அன்றைக்கு தாவீது இப்படித்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி ஓடி அவருடைய பாதப்படியிலே போய் விழுந்தான். ஆண்டவரே, என்னால இவங்க கிட்ட எல்லாம் போராட முடியாத ஆண்டவரே, எனக்காக மனதுருகுகிற கர்த்தர் ஒருவர் உண்டல்லவா, அந்த மனதுருகுகிற கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தது தான் பாக்கி. அடுத்த நிமிஷம் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணும் போது என்ன நடக்கிறது? சவுல் பட்டயத்தை வச்சு அதுக்கு மேல அவனே விழுந்து தற்கொலை பண்ணிட்டான். அப்படின்னா மாமன் செத்து போயிட்டான். இவனுடைய உயிரை வாங்க வகதேடின பிள்ளையாகி அப்சலோம் பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது அவனும் மரித்து போய்விட்டான். அதன் பிறகு இவனுடைய அரசாட்சி வந்த உடனே பெலிஸ்தியர்கள் எல்லாம் இவனை கண்டு நடுங்கிறான். அதுக்கு முன்னால இவனை ஏன் வேட்டையாடுறாங்கன்னா அவங்க மாமனே அவனுக்கு விரோதமா இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு குடும்பம் உனக்கு விரோதமா இருக்கும் பொழுது சுத்தி இருக்கிறவன் எல்லாம் உன்னை எளிதில அழிக்கிறதுக்கு வகை தேடுவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளால பிரச்சனை இருக்கிறதுன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவன் எல்லாரும் இவனை அடிச்சாச்சுன்னா அவங்க அண்ணன் வரமாட்டான்டா, இவனை அடிச்சா அவங்க தம்பி வரமாட்டான், ஏன்னா அவங்களுக்குள்ளால குடும்ப பகை இருக்குது. இவளை அடிச்சாச்சுன்னா அவங்க அண்ணன் தம்பி வரமாட்டாங்க, ஏன்னா அக்கா தங்கச்சி அவங்க பேசுறது இல்லை, அண்ணன் தம்பிங்களால ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி உன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு தீங்கு நடக்க. இங்க என்ன நடக்குது பாருங்க, அவனுடைய மகனும் அவனுடைய மருமகனை இவனுக்கு எதிராக நிற்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் எல்லாம் இவனை கொலை பண்றது சான்ஸ் தேடுறாங்க, ஏன்னா இவங்களை இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது மாதிரி கொலை பண்ண தேடுறாங்க. என்னைக்கு இவர்கள் அழிந்தார்களோ அதோடு கூட பெலிஸ்தியர்கள் இவன் பக்கமே வரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் கையில கொடுத்து 40 வருஷங்கள் இஸ்ரவேலை அரசாள கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இன்றைக்கு அதே போல மனதுருக்கத்தின் தேவனை தேடிக்கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அகங்காரிகள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம், மனசாட்சியே இல்லாதபடி உனக்கு விரோதமாக உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம், இப்படி கூட செய்வாங்களா என்று நீ நினைக்க முடியாத அளவிற்கு மிகவும் கொடூரமான சம்பவங்கள் உன் குடும்பத்திலே நடந்திருக்கலாம், ஆனாலும் தாவீது சொன்னது போல ஆண்டவரே நீர் எனக்கு மனதுருகுகிற கர்த்தர், இந்த காரியத்தில் எனக்கு துணை நில்லும், எனக்கு அனுகூலம் வாரும் என்று நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு அனுகூலமாய் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டா, நடு கடலா இருந்தாலும் சரி, நாலாம் ஜாம வேளையா இருந்தாலும் சரி, அழைத்ததும் ஓடி வருகிறது நம்முடைய ஆண்டவர். ஆமென். அன்றைக்கு இப்படித்தான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயுடைய தலைமையில் ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு நேராக அவர்கள் புறப்பட்டு சந்தோஷமாக வருகிறார்கள். முன்னால செங்கடல் நிற்கிறது, பின்னால எகிப்தின் ராணுவம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரை பின்னால் அந்த சேனை துரத்தி கொண்டு வருகிறது. முன்னால சிவந்த சமுத்திரம் நிற்கிறது, நாங்க ரெண்டு கேண்டையில மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அழும் பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீ நீட்டு என்று சொன்னார். அவன் கோலை நீட்டின பொழுது மதில் போல் அந்த தண்ணீர் பிரிந்து நின்று செங்கடல் அவர்களுக்கு வட்டம் தரையாக வழிவிட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற செங்கடலை இனி பிரிப்பீர்கள். ஆமென். கடக்க முடியாமல் இருக்கிற செங்கடலை ஆண்டவர் இன்றைக்கு ரெண்டாக பிரித்து வட்டாந்தரையில நீ நடந்து போய் அந்த காரியத்தை சுதந்திரிக்க,
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையை நீ சுதந்திரிக்க, ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நல்ல வாழ்க்கையை உன் பிள்ளை சுதந்திரிக்க, ஆண்டவர் இன்றைக்கு செங்கடலை பிளக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். சரி, செங்கடலை பிளந்தாச்சு, பிளந்து உள்ள போனா இவனும் பின்னாலே ஃபாலோ பண்ணி வர்றான். நல்ல கவனிங்க, முதல்ல எதுக்கு ஜெபிக்கிறான், ஆண்டவரே முன்னாலே செங்கடல் இருக்கு, பின்னால ராணுவம் இருக்கு, ரெண்டு கடையில சிக்கிட்டேன்னு சொல்லி அழுறான். அப்ப ஆண்டவர் செங்கடலை பிளந்துட்டாரு, பிளந்து உள்ள போனா இவனும் சேர்ந்து உள்ள வர்றான். அப்ப திருப்பி இவர்களுக்குள்ளால ஒரு திகிலும் ஒரு பயமும் வருகிறது. ஐயோ, நமக்கு மட்டும்தான் செங்கடல் திறந்துன்னு பார்த்தா இவன்களும் சேர்ந்து பின்னாடி வர்றானுங்களே என்று துரத்தும் பொழுது, அந்த இடத்துல நின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி ஒரே ஒரு காரியத்தை செய்தார்கள். ஆண்டவரே, இந்த இக்கட்டான நிலைமையில, இந்த கடலுக்குள்ளால நாங்கள் சிக்கி இருக்கிற இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, இவர்களுக்கு பின்னால அந்த இராணுவம் துரத்திக்கிட்டே வந்துச்சு. இவங்களை மறுபடியும் அழித்து அடிமைப்படுத்தி கொண்டு போகத்தக்கதாக அந்த இராணுவம் வந்து கொண்டிருக்கிறது. பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான், அவருடைய எல்லா யுத்த வீரர்களும் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நடுக்கடல்ல நின்றுட்டு பரலோகத்தை நோக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் முறையிட்டார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, அங்கிருந்து ஒரு சேனையை அனுப்பல, இந்த எகிப்து சேனை அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தார், ஒரு லுக்கு தான் விட்டார், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, எகிப்தின் சேனையை கர்த்தர் பார்த்து என்று சொன்னார். பார்த்து அந்த சேனையை கலங்கடிச்சாராம். ஆண்டவருடைய சத்ரு ஒரு பார்வை பார்த்தா போதும், அவன் கலங்கடிக்கப்படுவான். அல்லேலூயா. பாருங்க, அந்த சேனையை பார்த்த உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க, அதான் சொல்றேன், அனுகூலமா ஆண்டவர் இருக்கிற அடையாளத்தை நாம் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற அடையாளத்தை இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். தாவீது கேட்டான், நீர் எனக்கு அனுகூலமா இருக்கிறதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அனுகூலமா இருக்கிறேன் என்பதற்கு இன்றைக்கு அடையாளத்தை கொடுக்க விரும்புகிறார். அவன் அடையாளம் கேட்டான். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி போராடும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அலறும் பொழுது, அப்படியே அந்த சேனையை பார்த்தார். அடுத்த நிமிஷம் என்னாச்சு, அவ்வளவு நல்லா ஓடிட்டு இருந்த அந்த ரதங்களில் உள்ள வீல் எல்லாம் கலண்டு கலண்டு ஓடிச்சு. அல்லேலூயா. கார்ல இருக்கிற வீல் கலண்டு ஓடினா எப்படி இருக்கும், 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் பொழுது வீல் கலண்டு ஓடினா எப்படி இருக்கும். அது வரைக்கும் ஒழுங்கா இருந்த அந்த ரதங்களில் உள்ள வீல் எல்லாம் கலண்டு கலண்டு ஓடிச்சான். அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் அவங்க ஸ்பீடா அந்த குதிரையை ஓட்டும் பொழுது, ரதத்தை ஓட்டும் பொழுது அந்த குதிரை முன்னேறி முன்னேறி போச்சு. இப்ப அவங்க எவ்வளவு அழுத்தி அழுத்தி அந்த குதிரையை ஓட்டினாலும் குதிரை முன்னேற முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது. அல்லேலூயா. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் அங்க நடக்கிறது. அப்பதான் இந்த ஜனங்களுக்கு புரியுது, பார்வனுக்கு புரியுது, இது சாதாரணமான காரியம் அல்ல. இவர்களுடைய தெய்வமாகிய மனதுருகுகிற கர்த்தர் இவர்களுக்கு சாதகமாக அனுகூலமாக நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். எனவே இந்த இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம். யாரு சொல்றது? பார்வோன் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எகிப்து ஜனங்களும் எகிப்தின் சேனையும் சொல்லுது. இப்ப நடக்கிறத பார்த்தா வித்தியாசமா காரியங்கள் போகுது. இதுவரைக்கும் ஒழுங்கா இருந்து இந்த ரதத்துல உள்ள வீல் எல்லாம் கலண்டு கலண்டு ஓடுது, அதுல நல்ல போல்ட் நட் போட்டு நல்லா தான் டைட் பண்ணி வச்சிருக்கோம். இது கலண்டு ஓடுதுன்னா இது தெய்வத்தினுடைய செயலா இருக்குமே தவிர வேறு எந்த காரியமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இவ்வளவு நேரமா நல்லா ஓடுற இந்த குதிரை முன்ன போகலன்னா கட்டாயம் இவங்க ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அதனால இதுக்கு மேல இவங்களுக்கு விரோதமா நம்ம நிக்க முடியாது, இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று சொல்லி அவங்க ஓடி போனேன்னு திரும்பி ஓடி போக பார்த்தாங்க. ஆனா அதுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த கரையில போயிட்டாங்க. ஆண்டவர் அந்த தண்ணியை மூடி போட்டு முழு எகிப்தியரையும் சங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்குனுடைய பிரச்சனைகளுக்கு சங்காரம் பண்ணுகிற நாள். ஆமென். உன் கடன்களை கர்த்தர் சங்காரம் பண்ணுகிற நாள். அல்லேலூயா. உன்னுடைய அவமானத்தை கர்த்தர் சங்காரம் பண்ணுகிற நாள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் இருந்தவர்களை இனி நீ தேடியும் காண மாட்டாய். ஆண்டவர் உனக்கு அனுகூலமாய் வருகிறார். அந்த பார்வன் சொல்றான், இவங்களுக்கு ஆதரவா இவங்க தெய்வம் இறங்கி வந்துட்டாரு, இவர்களை விட்டு ஓடி போவோம். என்னி நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, உனக்கு விரோதமா குடைச்சல் கொடுத்தவனா இருக்கலாம், உன் பிள்ளைக்கு குடைச்சல் கொடுத்தவனா இருக்கலாம், உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை அழிச்சவனா இருக்கலாம், அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை சின்ன பண்ண ஆக்குறவனா இருக்கலாம், இனி ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத அவங்க நேரடியா பார்க்க போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்பாட்ல ஆண்டவர் இறங்கி நிற்கிறதை பார்ப்பார்கள். அன்னைக்கு ஸ்பாட்ல இறங்கி ஒரு பார்வை தான் பார்த்தாரு.
மனதுருக்கத்தின் தேவன். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு சின்ன பார்வை தான் பார்க்கிறார், அவ்வளவுதான். அவ எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வந்தது, உன் அவமானத்துக்கு முடிவு வந்தது, உன்னுடைய கடன்களுக்கு முடிவு வந்தது, உன் தோல்விக்கு முடிவு வந்தது, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர், சிலுவையிலே ஜெயமெடுத்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுவேன், உன்னுடைய பிள்ளையுடைய தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுவேன், உன்னுடைய தொழிலினுடைய தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுவேன், காரணம் உனக்கு அனுகூலமாக நான் இருக்கிறேன். அவர் ஆபத்து காலத்திலே அனுகூலமான தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான தேவன். அதன் பிறகு அவர்களை தேடியும் காணவில்லை, அவங்க எல்லாரும் சங்காரம் பண்ணி அடுத்தது என்ன நடக்குது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. அது வரைக்கும் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. இவ்வளவு நாளும் வாழப்போனவன் பிள்ளையுடைய வீட்டிலே வாழ்வதற்கு சுதந்திரம் இல்லாமல் ஒரு எகிப்தின் அடிமைத்தனம் அவளை கட்டி வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அன்னைக்கு ஆண்டவர் விடுதலையாக்கி எகிப்துக்கு நேரா ஆப்போசிட்டா இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். இந்த நாட்களுக்கு பிறகு உன்னுடைய எகிப்தின் பிரச்சனைகளுக்கு முடிவு வருகிறது, எகிப்தின் வாழ்க்கைக்கு முடிவு வருகிறது, சாப வாழ்க்கைக்கு முடிவு வருகிறது, கானான் உனக்கு வழி திறந்து விடப்பட்டிருக்கிறது, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம், கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்தது. யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறார், நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்தேன், உன்னை பாதுகாத்து நீ செய்கிற காரியங்களை உனக்கு அனுகூலமாக்கி தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு உனக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இப்ப சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், கண்டிப்பா நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஏன்னா ஸ்டீஃபன் உங்க முன்னால பேசல, மனதுருக்கத்தின் தேவன் உங்கள் மத்தியில பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. டிசம்பர் மாசம் மீட்டிங்க்கு வந்த நிறைய பேருக்கு தெரியும், டிசம்பர் மாதம் நமக்கு என்ன செய்தி, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் வழியிலே உங்களை பாதுகாக்கவும் இதோ உங்களுக்கு முன்னே தூதனை அனுப்புகிறேன். முதல் தூதன் என்ன தூதன்? கன்வின்சிங் ஏஞ்சல். சொல்லுங்க. ஆமா, பிரிந்த குடும்பங்களை இணைக்கிற தூதன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பிரிஞ்சு கிடந்து குடும்பம், யார் யாருடைய குடும்பம்? மரியாளுக்கு ஏற்கனவே யோசேப்பை நியமிச்சாச்சு, அதாவது திருமணம் நிச்சயம் பண்ணியாச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு, அதுக்குள்ளால இவ கர்ப்பவதி ஆன உடனே தலைவர் ரகசியமா அவளை தள்ளி விடணேன்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணார்? தள்ளி விடணேன்னு முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா மரியாளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு எப்படா இவளை ஒதுக்குறது அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கன்வின்சிங் ஏஞ்சல், சொல்லுங்க, கன்வின்சிங் ஏஞ்சல், ஒரு தேவ தூதன் யோசேப்பனிடத்துல சொப்பனத்துல தோன்றி, நீ மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்பட வேண்டாம், காரணம் அவளுக்குள் உற்பத்தி ஆகி இருக்கிறது, இந்த நினைக்கிறபடி தப்பான பிள்ளை இல்ல, பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதி ஆகி இருக்கிறாள். ஹல்லேலூயா. கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அதன் பிறகு யோசேப்பு மரியாளை சேர்த்து கொள்ளுகிறான். அதன் நிமித்தம் ஆண்டவருடைய பெரிய கிருபையில இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு மின்னும் பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இவளை கல்யாணம் பண்றதுக்கு பதிலாக அவளை தள்ளி விடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்த யோசேப்பை கன்வின்ஸ் பண்ணி குடும்பத்தை இணைக்கி வைக்கிற தூதன் உங்களுக்கு முன்னால போய் உங்க குடும்பத்துல பிரிஞ்சு கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் இணைச்சி வைப்பாருன்னு ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா சொல்லலையா? ஆமா. இப்போ லாஸ்ட் வீக் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சாட்சி ஒன்று மெயிலில் வந்துச்சு. அந்த சாட்சி என்னன்னா, ஆண்டவர் புல்பீட்ல இருந்து சகோதரன் மூலமா பிரிஞ்சு கிடக்கிற பிள்ளைகளை நான் இழப்பேன்னு சொல்லிட்டார். எனவே என்னுடைய மருமகளை கன்வின்ஸ் பண்ற தேவதூதன் புறப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் செய்தி முடிச்சுட்டு வெளியே போகும்போதே சொல்றாங்களாம், என் மகனும் மருமகளும் சேர்ந்தாச்சு, எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு, ஏன்னா இணைத்து வைக்கிற தூதன் முன்னால புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பிரதர் மூலமாக கர்த்தர் சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க உங்க குடும்பத்துல என்னன்னா, அவங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஆகி அவ கர்ப்பவதி ஆகும் பொழுது டெலிவரிக்காக கொண்டு போய் அங்க விட்டாங்க. எங்க, யார் வீட்டில் விட்டாங்க? மகளுடைய வீட்டில். அப்படின்னாச்சுன்னா இந்த பையனுடைய மாமியார் வீட்டில் கொண்டு விட்டாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ளால சின்ன சின்ன பூசல் எல்லாம் இருந்திருக்கு. அங்கே போனோன்னா அந்த பூசல் எல்லாம் பெருசாகிடுச்சு.
இவ போய் அவங்க அப்பா அம்மாட்ட சில காரியங்களை சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, கடைசியாக நீ அந்த வீட்டுக்கே போக வேண்டாம், நீ இப்படியே இருந்து பிள்ளையை வச்சுட்டு நீ இப்படியே வாழ்ந்துருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதன் நிமித்தம் அந்த பிள்ளையை வச்சுட்டு அவள் வீட்டிலே இருந்துட்டா. இவங்க எத்தனையோ முறை கூப்பிட்டாங்க, வரல. அப்போது குழந்தையும் பிறந்தாச்சு, ஆம்பளை பிள்ளையும் பிறந்தாச்சு. பாருங்கள், பிள்ளை பிறந்தது கூட அப்பாவுக்கு சொல்லலை, அப்பா இங்கே இருக்கிறாரு. அந்த குழந்தை பிறந்த என்ன தான் சண்டை இருக்கட்டுமே, ஒரு குழந்தை பிறந்தது கூட தகப்பனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருதயத்தின் கடினம் அந்த குடும்பத்தில் இருந்துச்சு, சரியா? ஆனால் என்ன கடினம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் தலையிட்டார்னா காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. டிசம்பர் மாதம் அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தான் இங்கே மீட்டிங் நடந்துச்சு. ஆமே, ஃபர்ஸ்ட் சாட்டர்டே 6ஆம் தேதி. ஜனவரி மாதம் 23ஆம் தேதி திடீர்னு பார்க்குறாங்க, மருமக பிள்ளையும் தூக்கிட்டு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க யாருமே கூப்பிட போகலை, யாரும் அதுக்கு எந்த முயற்சி எடுக்கலை. இந்த கன்வின்சிங் ஏஞ்சல் போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி, நீ செய்கிறது தப்புமா, ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும், இது இதில் சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும், நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லி அவளை திருத்தி பிள்ளையை தூக்கிட்டு திடீர்னு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி பிள்ளையோடு வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. அந்த தாயார் சாட்சி சொன்னாங்க, ஐயா இப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த காரியம் நடக்கன்னு நான் நினைச்சல கூட பார்க்கல, ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமேன். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில என்னென்ன வார்த்தை பேசுறாரோ அத்தனையும் நிறைவேறினதாக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் போன. அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கும் பொழுது கர்த்தர் அதை இருக்கிறதாகவே உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே இன்றைக்கு மனதுருக போகிறாராம். இன்றைக்கு யார் யார் ஒடுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீர்களோ, முதலாவது அவர்களுடைய டேனாக கர்த்தருந்த நாளை ஆசீர்வதித்து தருகிறார். அல்லேலூயா. இங்கு வந்திருக்கிற அநேகர் ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், நொறுக்கப்பட்டிருக்கிறீர்கள், உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மனசு ஒட்டஞ்சு போன நிலைமையில வந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இப்பொழுது இதை யார் யார் டிவியில பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக முதலாவது கர்த்தர் இன்றைக்கு மனம் உருகுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13:22-23 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைந்தருளினார். ஹல்லேலூயா. அதனுடைய விளைவு 24வது வசனம், சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு பெயர் யோவாகாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவாகாஸ் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே சீரிய தேசத்தினுடைய ராஜாவாகிய ஆசகேல் உள்ளுக்குள்ளால புகுந்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இஸ்ரேல் தேசத்திற்குள்ளால் அவன் புகுந்து இந்த ஜனங்களை அழிக்கும்படி, இவர்களை ஒட்டுக்கும்படி அவன் சில காரியங்களை பிரயாசப்பட்டிருக்கிறதை வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான், ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல், அவர்களை அழிக்கும்படி அந்த ஆசகேல் என்கிற சீரிய ராஜாவுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்காமல் அவர்கள் மேல் மனதுருகினபடியினாலே அவர்களை நினைந்தொருளி அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த யோவாகாஸ் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது சீரியா தேசத்தினுடைய ராஜா இந்த தேசத்துக்கு உள்ளால புகுந்து இவர்களை ஒடுக்கிறானா, நல்லா கவனிங்க, இன்னொரு தேசத்துல உள்ள அப்படின்னா அந்நிய ராஜா, சொல்லுங்க, அந்நிய ராஜா இவனுடைய ஊருக்குள்ள வந்து இவர்களை ஒடுக்குகிறான். இன்றைக்கு அந்நியர்கள் யார் யார் உன் குடும்பத்துக்குள்ளால புகுந்து
கலகம் முட்டி குழப்பம் பண்ணி உன் பிள்ளைகளை ஒடுக்குனாங்களோ, அந்நிய தலையீடுகளை ஆண்டவர் இன்றைக்கு பிட்டிங்கி வெளியேறுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நல்லது செய்யறேன்னு சொல்லி இருக்கிறத இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்த எல்லா அந்நிய நுகத்தடிகளும் அந்நியர்களுடைய தலையீடும் இன்றைக்கு குடும்பத்திற்கு விரோதமாக உன் குடும்பத்துக்குள்ளால உட்கார்ந்து உன்னை நெருக்கின நாட்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இனி அந்நியர் உங்களை அடிமை கொள்ளுவதில்லை. இனி எந்த அந்நியனும் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து தலையிட முடியாது. ஊரு ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம்? கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். ஊரு ரெண்டு பட்டா தான் அவனுக்கு கொண்டாட்டம். அதனால இனி ரெண்டு பட போவதில்லை. சொல்லுங்க பாக்கலாம், அது ஒன்றாக இருக்கும். சொல்லுங்க பாக்கலாம், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். சொல்லுங்க பாக்கலாம், இன்னைக்கு போன உடனே உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார் யார்கிட்ட பகையா இருக்கிறாங்களோ எல்லார்கிட்டையும் போன உடனே நீங்க சமாதான உடன்படிக்கை பண்ணன. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது நல்லது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணமே சகோதர ஒற்றுமை இல்லாதது ஒருவேளை ஒரு காரணமாயிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க, அவளை அடிச்சு போட்டா கேட்க ஆள் இல்லை, அவங்க அண்ணன் வரமாட்டான், தம்பியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைமை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. ஒருத்தன் 1000 பேரை துரத்துனா ரெண்டு பேர் எத்தனாயிரம் பேரை துரத்துவாங்க? ஆமா, 10,000 பேரை துரத்தலாம். ஒருத்தன் 1000 பேரை துரத்துனா ரெண்டு பேர் சேர்ந்தா எத்தனை பேரை துரத்தலான்னு மேக்ஸ்ல கேள்வி கேட்டா எத்தனை எழுதுவாங்க? எத்தனை எழுதுவாங்க? ஆமா, 16,000 எழுதுனா நல்ல முட்டையை தான் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அது உலக கணக்கு. ஆமேன். ஆனா பரலோக கணக்கு என்னன்னா, ஒருத்தன் 1000 பேரை துரத்துனா ரெண்டு பேர் சேர்ந்தா 10,000 பேர். அதுக்கு ரகசியம் என்னன்னா, ரெண்டு பேர் கை கோர்த்து நின்னா போதும், ஐயோ இன்னும் ரெண்டு பேர் நிக்கிறானு, இன்னும் ரெண்டு பேருக்குள்ளால் நல்ல ஒருமனப்பாடு இருக்கு, அண்ணன் தம்பி கை கோர்த்து நிக்கிறாங்க, ரொம்ப ஒற்றுமையோட இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி கை கோர்த்து நிக்கிறாங்க, ஐயோ அதனால இவங்களுக்கு முன்னால எதிர்த்து நிக்க முடியாது, ஒருத்தரான என்ன நம்ம பார்த்துடலாம், இவங்க ரெண்டு பேருனா என்னென்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்னு அவர்களை விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். ஆமென். இங்க பாருங்க, இந்த சீரியா ராஜா ஆசகேல் உள்ள வந்து இந்த ஜனங்களை ஒடுக்குறான். இங்க ராஜா இருக்கும் போதே இவங்களை ஒடுக்குறாங்க. இங்க ராஜாவே இல்ல, கேட்க ஆள் இல்லாத நேரத்துல ஒடுக்குறான்னா பரவாயில்ல, இங்க கால மாதிரி ஒரு ராஜா இருக்கிறான். இந்த ராஜா இருக்கும் போதே இவங்களை ஒடுக்குறாங்கன்னா ராஜா இல்லைன்னா என்ன நிலைமை ஆகும்? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது சொல்லுகிறார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுன்னா பட்ட மரத்துக்கு என்ன படம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து தெய்வம் எனக்கே இந்த நிலைமைனா உங்களை என்ன பாடுபடுத்துவாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மனதுருகுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். யார் யார் உன் குடும்பத்துக்குள்ளால தலையிட்டாங்களோ, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலையிட்டாங்களோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிட்டு இருக்கிறத இன்னும் ஒஸ்டாக்குனாங்களோ, அவங்களுடைய எல்லா அந்நிய தலையீடுகளை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு பிடுங்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவன் கையில் ஆண்டவர் அவர்களை அழிக்க ஒப்பு கொடாமல் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவன் வந்து உங்களை அழிக்கும்படிக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? உங்க தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய ஆதி பெற்றோருக்கு, உன்னுடைய மூதாதையர்களுக்கு, உன்னுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைய நான் நல்லா வைப்பேன்பா, அடுத்த உன் பிள்ளைய வந்து மேற்கொள்ளவோ ஒடுக்கவோ நான் அனுமதிப்பதில்லை, அவர்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனவரி மாசம் நமக்கு செய்தி என்ன? உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். அதுல முதல் உடன்படிக்கை என்ன? நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் பண்ணி கொடுத்த உடன்படிக்கையை ஞாபகம் பண்ணி நமக்கு இரக்கம் செய்வார். ஆமென். இன்றைக்கு இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற இவர்களுடைய முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணி கொடுத்ததன் நிமித்தம் இவர்களை இந்த சீரியா ராஜாவுடைய இராணுவமோ சீரிய ராஜாவோ ஒடுக்காதபடிக்கு, இவர்களுக்கு அழிவு வராதபடிக்கு நான் இவர்களை நினைந்தருளினேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் தலையிட்டான் அதனால இப்படி ஆச்சு, கவுன்சிலரே தலையிட்டு இருக்கிறார் பிரதர், அதனால எனக்கு ஒன்றும் பண்ண முடியல பிரதர், அவனுக்கு மினிஸ்டர் சப்போர்ட் பிரதர், நான் என்ன பண்ண முடியும் பிரதர், அவனுக்கு எஸ்பி சப்போர்ட் பிரதர், நான் என்ன பண்ண முடியும் பிரதர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவுன்சிலருடைய சப்போர்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மினிஸ்டருடைய சப்போர்ட்டு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கிறது,
எஸ்பியுடைய சப்போர்ட்டு கூட திடீர்னு வாபஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உனக்காக மனதுருக்குகிற கர்த்தருடைய சப்போர்ட் ஒரு நாளும் வாபஸ் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு செத்து குழியில போயாச்சுங்க, ஆனாலும் அவர்களுக்கு ஆண்டவர் பண்ணி கொடுத்த உடன்படிக்கை லைவ்ல இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் பண்ணி கொடுத்த உடன்படிக்கை இன்றைக்கும் லைவ்ல இருக்குது. ஒருவேளை உன் தாய் மரித்து போயிருக்கலாம், தகப்பன் மரித்து போயிருக்கலாம், உன்னுடைய தாத்தா மரித்து போயிருக்கலாம், உன்னுடைய தாத்தா ஒருவேளை இரத்த சாட்சியை மரித்திருக்கலாம். அவர்கள் கல்லறைக்குள்ளே போனாலும் அவர்களுக்கு என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. எத்தனை தலைமுறைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் இவருடைய முற்பிதாக்களுக்கு நான் பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த சீரிய ராஜாவாகிய ஆசகேலுடைய காரியங்கள் இந்த தேசத்திலே நிறைவேற நான் அனுமதிப்பதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. நிறைய தாய்மார்களுடைய இருதயத்தினுடைய கண்ணீர், என் பிள்ளை நல்ல சந்தோஷமா வாழுவான்னு சொல்லி என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன், என் பிள்ளை அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறாளே, என் பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லையே, என் பிள்ளைக்கு சரியா சாப்பிடணுன்னா கூட கேட்டு கேட்டு தர சாப்பிட வேண்டி இருக்கிறது. சொந்த புருஷன் வீட்டில் அவள் கேட்காம ஒரு சாப்பாடு கூட சாப்பிடுவதற்கு எடுத்து சாப்பிட அவளுக்கு உரிமை இல்லையே, அவள் ஒதுக்கப்பட்டிருக்கிறாளே, அவங்க குடும்பத்தார் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க, என் மகளை மட்டும் தனியாக போட்டிருக்கிறாங்களே, நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் மருமகன் கூட அவள் தங்கலையே, அவளுக்கு தனி அறை கொடுத்து தனியாக போட்டிருக்கிறாங்களே, என் மருமகன் என் மகள் கூட சந்தோஷமாக இருக்கிறதை கூட இந்த குடும்பம் விரும்பவில்லையே. என் பிள்ளை அந்த குடும்பத்தில் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாளே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். உங்களுக்காக மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கு ஆசகேலுடைய திட்டங்களை அபத்தமாக்கின ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு நான் அபத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பிள்ளைக்குடைய புருஷன் உயிரோடு இருக்கும் போதே என் பிள்ளைய என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்களே, என் பிள்ளையுடைய புருஷன் உயிரோடு தானே இருக்கிறார், அவன் கேட்கும் போதே என் மகளை பத்தி இப்படி எல்லாம் சொல்றத அவன் கண்டு காணாம இருக்கிறானே என்று நீங்கள் நினைக்கலாம். இங்க பாருங்க, இந்த யோகாஸ் ராஜா உயிரோடு தான் இருக்கிறான், லைவ்ல இருக்கிறான், ஆனாலும் அந்நிய ராஜா உள்ளுக்குள்ள வந்து இவர்களை வேதனைப்படுத்தும்படி வருகிறான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மர்மம் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு முன்ன வச்ச என் மகளை இப்படி எல்லாம் கேட்கும் போது என் மர்மம் ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, இது எனக்கு மனைவிக்கு இடையில உள்ளது, நீங்க இதுல தலையிட வேண்டாம்னு சொல்லி இருக்கலாமே, என் மருமகனை நம்பித்தானே என் பிள்ளைய அனுப்பினேன், ஆனா என் மருமகனே எனக்கு பாதுகாப்பு இல்லையே, கண்ணீரோட இருக்கலாம். இன்னைக்கு அந்த கண்ணீருக்கெல்லாம் மனதுருகுகிற தெய்வம் ஒரு பதில் வைத்திருக்கிறார். என்ன பதில்னா, அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அபத்தமாக்கி போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமைப்பட்டிருக்கிற உன்னுடைய பிள்ளையை கர்த்தர் மறுபடியும் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய பிள்ளையை மறுபடியும் ஆண்டவர் வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறார். இது சில குடும்பங்களில் நடக்கும். ஆனால் இன்னொரு சில குடும்பங்களில் என்ன நடக்கும்னா, மனைவியுடைய குடும்பம் அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு புருஷனை கண்டுக்கிறதே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, என் பையனுக்கு அவள் ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுக்கறது இல்லை பிரதர்ன்னு சொல்லுவாங்க. நிறைய தாய்மார்கள் வந்து அழுகிறத பார்த்துருக்குறோம். அவள் எங்களை கூட வச்சுக்கல பரவாயில்ல, எங்கள் காலம் இப்போ முடிஞ்சு போச்சு, ஆனால் புருஷனுக்காவது சாப்பாடு போட்டு ஒழுங்காக புருஷனையாவது வச்சுருக்கலாம், இல்லை புருஷனையும் ஒழுங்காக வச்சுக்கல, என் பிள்ளை சாப்பிட்ற கூட கஷ்டப்படுறான், அநேக நாட்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வர்றான், எனையாவது ஒரு நாள் தாய் வீட்டுக்கு வந்தாச்சுன்னாச்சுன்னா கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றான், என் பிள்ளை சாப்பாடே கிடைக்காம கிடைச்சது போல் அவன் சாப்பிட்றான், என் மருமகன் என் பிள்ளைக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட போடுறதில்ல, என் மகன் அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சில தாய்மார்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. உங்கள் மகன் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, மகள் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவே மனதுருகுகிற கர்த்தர் அவர்கள் குடும்பத்தில் இன்றைக்கு இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர்கள் எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த பட்டணத்தில் இருக்கலாம், எந்த ஊரில் இருக்கலாம், எந்த ஊரில் இருந்தாலும் அவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். இப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருக்கிற பட்டணத்திலே என் இயேசு இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பறிக்கப்பட்ட அவருடைய சுதந்திரத்தை மறுபடியும் ஆண்டவர் மீட்டுக் கொடுக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடத்திலே உனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு. அப்படின்னா பிள்ளைகள் வாழப்போற இடத்துல பறிக்கப்பட்ட சுதந்திரங்கள் இனி இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை தாய் வீட்டுக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருமகன் சத்தம் போட்டுட்டே இருந்திருக்கலாம். அதே மருமகன் இனி சிம் கார்டில் நல்ல சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டு நல்லா அம்மாட்ட பேசுமா, அப்பாட்ட பேசுமா, அண்ணங்கிட்ட பேசுமா என்று சொல்லுகிற நாட்கள் இந்த நாட்களுக்கு பிறகு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒட்டுக்கப்பட்ட நிலைமையில யார் யார் கிடந்தாலும் சரி, அது ஒருவேளை குடும்பத்தில் ஒடுக்கப்பட்டதா இருக்கலாம், இல்லாவிட்டால் பணிஸ்தலத்தில் ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா 10 பேர் வேலை செய்யற இடத்துல 8 பேர் ஒன்னா நல்ல அன்பு ஐக்கியமா இருப்பாங்க, 2 பேரை மட்டும் தனியாக கழட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு ஆளை மட்டும் தனியாக கழட்டி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒட்டுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிற நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மனதுருகுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தினுடைய ஜனங்கள் ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மோசே ஆண்டவர் கூப்பிடும் போது யாத்திராகமம் 3:9-10 சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னிதானத்திலே வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைங்க ஒடுக்கப்படும் பொழுது நீங்க பாக்குறீங்களே இல்லையோ, பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை நான் கண்டேன், எனவே அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு சேர்க்கும்படி உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அதிலிருந்து அழைச்சிட்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார். ஆமேன். பணிஸ்தலத்தில் நீங்க ஒடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷனை ஒருவேளை அவங்க தடுத்து வச்சிருந்தாங்கன்னா, உங்களுடைய உயர்வை அவர்கள் தடுத்து வச்சிருந்தாங்கன்னா, இந்த நாட்களுக்கு பிறகு யார் தடுத்தாங்களோ அவங்களே அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அப்புறப்படுத்திடுவார். அல்லேலூயா. தனக்கு சித்தமானவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. தன்னுடைய சித்தமானவர்களை வச்சு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை ஆண்டவரே கொடுத்து விடுவார். ஆமேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்பி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய என் ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு அருமையான வசனம் ஏசாயா 53:7 இப்படியா சொல்லுகிறது, வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, தன்னுடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும், சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போலவும், அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, சில குடும்பங்களிலே முதலாவது ஒருத்தங்களை ஒடுக்கி வைப்பாங்க, ஒடுக்கின உடனே இவங்களுடைய வாய் பெருசாயிடும். என்ன பெருசாயிடும்? ஆமாம், வாய் பெருசாயிடும். என்னாச்சுன்னா வாயின் வார்த்தைகள் பெருசாயிடும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஒடுக்கப்பட்ட இடத்துல வாய் திறந்தா இன்னும் ஒஸ்டான ஸ்டேஜுக்கு தான் போகும். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அநேக பிள்ளைகள் இங்கே வந்திருக்கலாம், வேதனைப்படுத்தப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம், இடிந்து போன உள்ளத்தோடு கூட வந்திருக்கலாம். உன் மனசை இடிய வச்சுட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அந்த இடத்துல நீங்கள் எதிர்த்து பேசுனீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய முடியாது. நல்ல கவனமாக கவனிங்க. நீங்களும் முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சா ஆண்டவர் செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நீ அடிச்சுட்டா அவனை அடிச்சிட்டான், இப்போ எதுக்கே கேஸை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீ அவனை அடிக்காமல் விட்டுருந்தியன்னா இப்போ நான் கேட்டிருப்பேன், நீ மாதிரி அடிச்சிட்டே இல்லை, அப்புறம் எப்படி எதுக்கு என்கிட்ட கொண்டு வரீங்கன்னு கேட்பாங்க. இப்போ ஒடுக்கின உடனே அந்த பெண்ணானவள் இல்லைன்னா அந்த பையன் மறுபடியும் அந்த இடத்துல இவன் பஸ்ட் ஆகி இவன் டென்ஷன் ஆகி கூட அதிகமான 4 வார்த்தையை பேசிட்டாங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல தலையிட மாட்டார். எனவே ஒடுக்கப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, யார் யார் டிவியில பாக்குறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். நீ ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து மறுபடியும் விடுதலையாக்கப்பட்டு உனக்கு ஒரு நல்ல கானான் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து ஜனங்களோட போராடவில்லை, பரலோகத்தை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போடுகிற அந்த கூக்குரலை பரலோகத்திலே தான் அவர்கள் முறையிட்டார்கள்.
என்னை பரலோகத்தில் முறையிட்டபடினாலதான் ஆண்டவர் அந்த விஷயத்தில் தலையிட்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் மோசையை அனுப்புகிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க சில முயற்சிகளை எடுத்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, குறிப்பாக ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நமக்கு அழிவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையா அமைதியா இருந்தாரோ அதே போல அமைதியை காத்து கொள்ளுங்கள். ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளே, மனதுருக்கத்தின் தேவன் உனக்கு ஆதரவாய் இறங்கி வந்து உனக்கு ஒரு நல்ல கானான் ஜீவியத்தை கொடுக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அப்படி ஒடுக்கப்பட்ட நேரத்திலே, நொறுக்கப்பட்ட நேரத்திலே அமைதியாயிருந்தது போல நீங்கள் அமைதியாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதியா இருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை அதை கூட்டுட்டு போகும்போது அது அமைதியா போகும், அதுக்கு தெரியாது இவன் நம்மளை வெட்டி கொல்ல கொண்டு போறானா இல்லைன்னாச்சுன்னா நமக்கு நல்ல தண்ணி காமிக்க கூட்டு போறானா புல்லு போட கொடுக்கிட்டு போறானான்னு அதுக்கு தெரியாது, அது அமைதியா போகும். அதே போல இயேசு கிறிஸ்து வாயே திறக்காம இருந்தார். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அமைதியா இருந்தார், ஒரு வார்த்தையும் பேசவில்லை, அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்க வாயை திறக்கவே வேண்டாம் மனுஷ முன்னிலையில, ஆனா பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக வாயை திறந்து பரலோகத்தின் தேவனிடத்துல உங்களுடைய ஒடுக்குதலை குறித்து நீங்கள் முறையிட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க முறையிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. உபாகமம் 5:33 சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யார் உங்களை ஒடுக்கினார்களோ, நீங்க ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு சரியாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவர் அங்கிருந்து உங்களை பிடுங்கி ஒரு புதிய தேசத்துல உங்களை இந்நிலை நாட்டுவார், ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் சுதந்திரிக்கிற தேசத்துல, நீங்க நெருக்கப்பட்டதற்கு பிறகு ஒடுக்கப்பட்டதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை ஷிப் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வைப்பார் பாருங்க, அதன் பிறகு நீங்கள் அங்கு பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள். ஆமேன். முதலாவது ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே ஆண்டவர் மனதுருகி அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து பிழைத்து சுகித்து நீடித்திருக்க உதவி செய்வார். அந்நியர் இனி அவர்களை அடிமை கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது, மனம் திரும்புகிற பிள்ளைகள் மேலே ஆண்டவர் மனதுருகுவாராம். இன்னைக்கு ஒருவேளை பாவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய டேன் நாட்களாக கர்த்தரிந்த நாட்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்புகிற பாவிகள் மேலே மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுங்க, மனம் திரும்புகிற பாவிகள் மேல் மனதுருகுகிற கர்த்தர். ஆமேன். சரி, உங்க மனசுல கையை வச்சு அந்த வசனம் சொல்றது போல கர்த்தரை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் அப்படின்ன மாதிரி இல்லாம, கர்த்தரை உங்களுக்கு முன்னால் வச்சு நெஞ்சில் கையை வச்சு, நான் எல்லாத்துலேயும் பரிசுத்தவான்னு உங்களால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா யாராவது? ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் குறைபட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் நம்ம மனம் திரும்பாமல் இருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா அன்பாக இருப்பான், எல்லாம் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர மூர்க்க கோணம், கோபம். அதுக்கு நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான்ப்பா குணமும் இருக்கும்னுவாங்க. கோபமும் குணமும் இருந்து என்னையா பிரயோஜனம், பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமே இல்லை. இப்போ குணம் இருக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த நிமிஷம் கோபம் வந்தால் குணம் எல்லாமே ஓடி போயிருது. ஆமேன். ஆமாம். அதனால உலக பிரகாரமான பழமொழியெல்லாம் பைபிளோட சேர்த்துறாதீங்க. என்னென்ன காரியத்திலே குறைவுபட்டிருக்கிறீர்களோ, திராசினுடைய ஒரு பக்கத்தில் வேதாகமத்தையும் மறுபக்கத்திலே உங்களை நிறுத்தி கொண்டு உங்கள் மனசாட்சிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நாம் அநேக காரியங்களிலே இன்னைக்கும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. எனவே நமக்காக சிலுவையிலே நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாம் மனம் திரும்புவதற்காகத்தான் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக, ஏதோ வாழுகிறபடியே வாழ்ந்துட்டு கதையை முடிக்கிறதுக்கு அல்ல, பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு மனம் திரும்புகிற பாவிகள் மேல் ஆண்டவர் மனதுருகுவாராம். ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் பார்வை உங்க மேல விழணும்னா எதுல எல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பாம இருக்கிறீங்களோ அதுல எல்லாத்துல இன்னைக்கு மனம் திரும்பணும். ஆண்டவரத்துல சொல்லணும், ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னிட்ட குறை இருக்கிறதே அவன் நினைச்சு பாக்குறது இல்ல. அப்படிப்பட்டவன் என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியா தான் சொன்னேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் போற ரூட்டு கரெக்டு தான், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் கரெக்டுன்னுவான்.
இந்த வசனம் இதுக்கு முந்தின பாயிண்ட்ல நம்ம சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக தங்களை வைத்து நோக்காதிருக்கிறார்கள் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னால. அவன் சொல்லும் போது கூட ஆண்டவருக்கு முன்னால் நான் கரெக்ட் சொல்ல மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரைட்டுங்க, நான் சொல்றது அங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பேசுற இடத்துல பேசுறவங்களை பார்த்திருக்கீங்களா, அதுவே பெரிய தவறு. இப்பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 55:7-8 படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரா? அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய நினைவுகள்லேயே நிறைய கோளாறு இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். சிந்தனையிலே கோளாறு இருக்கு. முதல்ல எதுல நம்ம உண்மையா இருக்கணுமா, சிந்தனையில தான் உண்மையா இருக்கணும். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ அப்படின்னு ஒரு பட்டியலே பவுல் போடுகிறதை, பிலிப்பியருக்கு எழுதும் போது போடுகிறதை பார்க்கிறோம். அதுல சிந்தையில நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படின்னா நம்முடைய சிந்தனையில நல்லதை பத்தி தான் சிந்திக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நல்ல கவனிங்க, அவைகளையும் என்று வேதம் சொல்லவில்லை, அவைகளையே சொல்லி ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கு. ஆமேன். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க, இதை சிந்திக்காதவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை அல்ல, நீ இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல காரியங்களை செய்துட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் ஒரு பெரிய அதிகாரி ஒருவர் என்னை பார்க்கறதுக்காக வந்தார். அவருக்கு என்ன பிரச்சனைனா, நைட்டு தூங்கினா தூக்கம் வராது. நமக்கெல்லாம் அப்படி கண்ணை மூடுறதுக்கெல்லாம் அப்படி ஜெனரேட்டர் இழுக்கும். ஆமேன். ஆமாம், கிர் கிர்னு பயங்கரமாக இழுக்கும். ஆமேன். அதுவே ஒரு கிருபைங்க. ஆமேன். ஆமாம், நல்லா தூக்கம் வர்றது ஒரு கிருபை. ஆமேன். அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு தூக்கமே வரலைங்க, நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிருக்கிறேன், ஒரு மரணப்பையும் எனக்கு இருக்குது, இப்படியே போனால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. சைக்காட்ரிஸ்ட்டு எல்லாம் போயாச்சுன்னா அவங்க தூக்க மாத்திரை மட்டும் இத்தனை எடுத்துங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாத்திரை எடுத்தாச்சுன்னா நமக்கு வேறு சைட் எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மாத்திரையை போட்டால் கூட கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் அவருக்கு முழிப்பு வந்துடுமா? அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எடுக்காத முயற்சி இருக்குமா? எல்லா முயற்சியும் பார்த்தாச்சு. அப்போ அவருடைய ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாரான், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஐயா சொன்னாராம், நான் ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நானே வாங்கி தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கன்னு சொல்லி நம்முடைய கூட்டத்துக்கு வருகிற ஒரு சகோதரர் அவரிடத்துல சொல்லியிருக்கிறார். சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி, இது மாதிரி எங்கள் ஐயா வர்றாரு, நீங்கள் ஐயாவை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அனுப்பினார். சரின்னு அவர் வந்தார். வந்து உட்காந்து என்கிட்ட காரியங்களை பேசிட்டு இருந்தார். தம்பி, எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்குறேன், மாத்திரை சாப்பிட்டு பார்த்தாலும் கொஞ்சம் நேரத்தில் எழும்புறேன். அவர் சொன்னார், ஒரு பாட்டில் 5,000-10,000 ரூபா வேல்யூ உள்ள மதுபானம், ஃபாரின் மதுபானத்தை எல்லாம் குடிப்பாராம். குடிச்சிட்டு அவர் படுத்தா கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தாங்காதான், திருப்பி எழும்பி உட்காந்துட்டு திருப்பி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாராம், இல்லைன்னா தூக்கம் வராது, என்னன்னே தெரியலை என்று சொல்லி அந்த சகோதரர் சொன்னார். அப்போ ஆண்டவர்கிட்ட இவருக்கு என்ன தான் மெடிசின் நான் கொடுக்கறதுன்னு கேட்டால், ஆண்டவர் அந்த பிலிப்பியருக்கு எழுதின இந்த வசனத்தை தான் கொடுத்து, இவருக்கு கோளாறு வேற எங்கேயும் இல்லை, அவருடைய சிந்தனையில் தான் கோளாறு. எங்கே கோளாறு? அவருடைய சிந்தனை பகுதியில் தான் கோளாறு. ஏன்னா இதில் இருக்கிற பட்டியல் அத்தனையும் கூப்பிட்டு அவரிடத்துல ஒன்றொன்னா டிக் அடிக்க முடியுமான்னு நீ கேட்டுப்பாரு, ஒன்றும் டிக் அடிக்க முடியாதுன்னா.
அப்ப அந்த ஐயாட்ட சொன்னேன், ஐயா எங்களுக்கு ஃபுல்லா மெடிசின் வந்து ஆண்டவர் இதில் தான் கொடுத்துருக்காரு, நீங்கள் எடுக்கிற மெடிசின் வேற, இன்னைக்கு நான் கொடுக்குற மெடிசின் வேற, நான் கொடுக்கறது ஸ்பிரிச்சுவல் மெடிசின், அப்போ எங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னு இதில் தான் கொடுத்துருக்கிறாரு, என்ன வியாதிக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்னு கொடுத்துருவார், உங்களுடைய இந்த தூக்கம் இல்லாத வியாதிக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு இந்த சகோதரிடத்தில் படிக்க சொன்னேன். அவர் படிச்சுட்டு அவருக்கு புரியலை. அப்போ என்கிட்ட ஒன்றுனா விளக்கி சொல்ல சொன்ன, நான் சொன்னேன் உண்மை உள்ளவைகள் இவைகளோ, இதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்களான்னு கேட்டேன். அவருக்கு சில உதாரணங்களை சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் இல்லை அப்படின்னார். அப்போ முதல்ல உள்ளது இல்லை, அப்புறம் ஒழுக்கம் உள்ளவைகள் இவைகளோ அப்படின்னா என்னன்னு கேட்டார். ஒழுக்கம்னா தன்னுடைய மனைவி பிள்ளை அப்படின்னு தான் இருக்கணும். ஒழுக்க கேடுனாச்சுன்னா தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுறதெல்லாம் ஒழுக்க கேடுகள் அப்படின்னு சில காரியங்களை குறித்து அவரிடத்துல சொன்னேன், இல்லைன்ட்டார். அப்புறம் கற்புள்ளவைகள் இவைகளோ, புண்ணியம் எதுவோ, எல்லாத்தையும் ஒன்றொன்னா சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாத்துலேயும் ஒன்றில் கூட அவர் எஸ்ன்னு சொல்ல முடியல. எல்லாம் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சிந்தனையிலேயே இதுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை நீங்கள் சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா காரியம் மாறுதலாக முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலேருந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பைபிளையும் அவர் கையில் கொடுத்து அனுப்பி இந்த ஒரு வசனத்தை எழுதி வாங்கிட்டு ஒரே ஒரு காரியம் சொன்னார். தன்னுடைய மகன் ஒரு இடத்துல வேலை செய்கிறான், இவர் பெரிய அதிகாரியானால இவர் தான் அதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற, ரெண்டு பேருக்குள்ளால ஒரு பிரச்சனை, அப்போ ஜட்ஜ்மெண்ட் இவர் தான் சொல்லி ஆகணும். பையனை உட்கார வச்சுட்டு அவரை வேலையை விட்டு தூக்குறதா, இல்லை பையனை ஆஃபீஸ் போகாமல் நிறுத்துறதான்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அவனை வேலையை விட்டே தூக்கிட்டாரான், தப்பு பண்ண தன்னுடைய பிள்ளை, ஆனால் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி அவனை வேலையை விட்டு தூக்கணும். அந்த காரியம் அவருக்கு அந்த நேரத்தில் மனசாட்சியில் ரொம்ப குத்துச்சு. அப்போ அவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அதுக்கு பரிகாரம் தேடி உடனே அவர் அங்கே வேலைக்கு நீ அந்த கம்பெனியில் வச்சுருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே இருந்துகிட்டே திருப்பி அந்த சகோதரனை கூப்பிட்டு வேலையெல்லாம் கொடுத்து ஒரு புண்ணியத்தை தேடிக்கிட்டார். அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அவருடைய இடையில் ரெண்டு வாட்டி என்கிட்ட பேசும்போது, தம்பி ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே, ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் முடியும், எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள், மீதி உள்ளதை ஆண்டவர் பார்த்துக்குவார் சொல்லி கொடுத்தனுப்பினேன். அவருடைய சிந்தனையை மட்டும் அப்படியே மாற்ற சொல்லிட்டார். உன்னுடைய சிந்தனை, ஒரு கிளையண்ட் உங்ககிட்ட வர்றாரா, ஒரு காரியம் அவங்கள்ட்ட ஆகிறதுக்காக வேண்டி வர்றாரா, அதை உண்மையை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைங்க, வேறு எந்த குறுக்கு வழி எதுவும் அவங்ககிட்ட நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொன்ன உடனே அவர் சரின்னு போனார். அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் வருகிறது. அவருடைய மனைவி, ஐயா கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் ஒரு மாத்திரை போடாமல் ஒரு மதுபானம் குடிக்காமல் ஐயா நல்லா தூங்குறாருன்னு சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்பினார்னா 6 மணிக்கு தான் எழும்பினாரா. அவர் யூஸ்வலாக வாக்கிங் போகிறதுக்கே 5 மணிக்கு எழும்புவார், 6 மணிக்கு எழுப்பினாரா. அடுத்தடுத்த நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொன்னார், இப்போ எனக்கு எந்த ஸ்லீப்பிங் டோஸும் கிடையாது, எந்த மதுபானமும் கிடையாது, இயேசு எனக்கு இலவசமாய் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சிந்தனை இயேசுவின் சிந்தனையாய் மாறும் பொழுது அவனுக்கு தூக்கம் நல்லா வரும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய எண்ணங்கள் என் எண்ணங்களும் அல்ல. ஏதோ புதிய வழியை நான் உங்களை காமிக்கிறேன். இன்னைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை தான் நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு போனோம். இவ்வளவு நாளும் சிந்திச்சது போல சிந்திக்கக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அடுத்தவனை கொண்டு நம்ம வாழணும்னு யாரும் நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா அது பின்னால் உங்களுடைய குடும்பத்திற்கு பெரிய வேதனையை கொண்டு வரும். எனவே அப்படிப்பட்ட பாவ காரியங்கள் ஒன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர், அப்பொழுது அவன் மேல் மனதுருகுவார். ஏன் ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்முடைய குடும்பங்கள் இன்னும் வரலன்னா, அக்கிரம சிந்தை கொண்டவர்களாய் நாம் இருக்கிறோம், அநியாய சிந்தை கொண்டவர்களாய் இருக்கிறோம், அநேக துன்மார்க்க ஜீவியத்திலே நாம் இருக்கிறோம், துன்மார்க்கர் வழியிலே நாம் நடக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியில நடக்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது, எங்கே உட்காரலாம் எங்கே உட்காரக்கூடாது, எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது, எல்லாமே பைபிள் நமக்கு பட்டியல் போட்டு காட்டிகிட்ருக்கு. எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மனதுருக்கத்தின்படி நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால், இன்றைக்கு உங்களுடைய அக்கிரம சிந்தனையிலிருந்து வெளியே வாங்க. நீங்கள் அக்கிரம சிந்தையிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா 53:5 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அக்கிரம சிந்தை
இன்னைக்கு என்னுடைய சிந்தனையில என்னென்ன அக்கிரமம் ஒட்டி இருக்கு, என்னென்ன அநியாயம் ஒட்டி இருக்கிற, எந்த பாவம் இருக்கிறது, எந்த இச்சை இருக்கிறது, அவை எல்லாவற்றிலிருந்து நீ மனம் திரும்பினால், இந்த வசனம் சொல்லுகிறது நீ கர்த்தரிடத்திலே திரும்பி வந்தாயே ஆனால் உன்மேல் ஆண்டவர் மன திருகுவார். இந்த ஊதாரி மைந்தனை குறிச்சு உங்களுக்கு தெரியும், அப்பாட்ட சண்டை போட்டுட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டான், போயிட்டு நல்லா மனம் போன போக்கில் வாழ்ந்தான். கடைசியா என்னாச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பன்னிகளுக்கு வைக்கிற தவிட சாப்பிடறதுக்கு கேட்டா கூட அதை கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பாருங்க, பன்றிக்கு கிடைக்கிற ஆகாரம் கூட தனக்கு கிடைக்காத நிலையிலே தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவன் நினைத்து பார்க்கிறான், தகப்பன் வீட்டை குறித்து நினைத்து பார்க்கிறான். தகப்பன் வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், இதெல்லாம் இழந்ததற்கு காரணம் தகப்பன் சொல்லுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன், என் தகப்பனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி சொத்தை பிரிச்சுட்டு வந்தேன், எல்லா சொத்தும் இன்றைக்கு என்னுடைய கரத்தை விட்டு பறி போய் விட்டது என்று சொல்லி கடைசி நேரத்துல தான் அவன் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிறதாக வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அவன் தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க தகப்பன் எப்படியாவது என் பிள்ளை வருவான் வருவான் சொல்லி வாசலையே பார்த்துட்டு இருந்தானா? இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய பிள்ளை உன்னுடைய வீட்டை விட்டு உன்னுடைய கரத்தை விட்டு வெளியேறி இருக்கலாம், உன்னுடைய சொல் பேச்சு கேட்காம ஏதோ ஒரு காரியத்திலே போய் மாட்டிக்கொண்டிருக்கலாம், அதன் நிமித்தம் என்னைக்காவது என் பிள்ளை வருவான், என்னைக்காவது என் மக வருவா என்று சொல்லி நீங்கள் அந்த வாசலையே நீ பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. எந்த வாசல் வழியா போனானோ அதே வாசல் வழியா வருவான். நீ நம்பிக்கையோட பார்த்துட்டு இருக்கிற, இன்னைக்கு வந்துருவானா, நாளைக்கு வந்துருவானா, மனம் திரும்பிடுவானா, எப்படியாவது ஆண்டவரை ஏத்துக்குவானா, எப்படியாவது மனம் திரும்பி வந்துருவானா வந்துருவாளான்னு சொல்லி ஏதோ ஒரு அசுத்த வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய பிள்ளைக்காக, ஏதோ ஒரு அசுத்த வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய கணவனுக்காக, ஏதோ ஒரு அசுத்த வாழ்க்கையில் இருக்கிற உன்னுடைய மருமகனுக்காக திருந்தி வந்துடமாட்டானா வந்துடமாட்டானான்னு சொல்லி நீ வழிமேல் விழி வைத்து காத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எப்படி ஊதாரி மைந்தன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய விளிம்பில் இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அவனுடைய இருதயத்தில் பேசினதன் நிமித்தம் தன்னுடைய சொந்த தகப்பன் வீட்டிற்கு வந்தானோ, அதே போல கர்த்தர் அவர்களை மனம் திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது டிவியில பாக்குறவங்க நிறைய பேர் பிள்ளைகளுக்காக அழுதுட்டு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை அழிவிலிருந்து நான் விடுவித்து கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். பாவத்தின் அக்கிரமத்திலிருந்து உன் பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வருவார். பாவத்தின் உச்சக்கட்டத்திலே பாவம் செய்து செத்து போன உன் பிள்ளைகளுடைய ஆத்மாவை கர்த்தர் மறுபடியும் இன்றைக்கு உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொன்ன வசனத்தின்படியாக உன் பிள்ளை இன்றைக்கு நடைபணமாய் நடந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய ஆத்மா செத்து போயிருக்கிறது, உள்ளான மனுஷன் செத்து போயிருக்கிறான். இன்றைக்கு உள்ளான மனசாட்சியை உயிர்ப்பிக்கிற தெய்வம் இன்றைக்கு அவனோடு கூட பேசி அவனை இழுத்து கொண்டு வருவார். அவன் வந்த உடனே என்ன நடக்கிறது? லூக்கா 15:20 சொல்லுகிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல மனதுருகி ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது எந்த பிள்ளையை நீ வழிமேல விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த பிள்ளை எழுந்து புறப்பட்டு வருகிறான். இப்பொழுது அவன் எழுந்து விட்டான், புறப்பட்டு விட்டான், உடனடியாக உன் வீட்டிலே வந்து சேர்க்கத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் அன்பரின் பாதத்திலே நீ உட்கார்ந்திருக்கிற இந்த நேரத்திலே மனதுருக்கத்தின் தேவன் புறப்பட்டு விட்டான். அந்த பாவத்தை விட்டு எழும்பி, சாபத்தை விட்டு எழும்பி, அவனுடைய கடனை விட்டு எழும்பி, அவனுடைய அநியாயங்களை விட்டு எழும்பி ஆண்டவர் இப்பொழுது அவனை புறப்பட பண்ணுகிறார். இன்றைக்கு வீட்டிற்கு போகும் பொழுது நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் மனதுருகுகிற தெய்வத்தினுடைய மனதுருக்கத்தின் பார்வை இங்கு இப்போ உங்க எல்லாரும் மேல விழுகிறது. எனவே எங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழும்பி நிற்போமா? நம் எல்லாருடைய கண்ணீரை கர்த்தர் பொழுது துடைக்க போகிறார். இப்பொழுது நீ என்ன காரியத்தை நிமித்தம் கண்ணீர் வடித்தாயோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற அதே இடத்திலே என் பிள்ளைகளை பெருமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்காக ஒரு தூதனை அனுப்பி எந்த இடத்திலே என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ
அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனம் திரும்பாத பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீரோடு வந்திருக்கிற தாய் தகப்பனை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரு. இன்றைக்கு இந்த தாய் தகப்பன் வடிக்கிற கண்ணி அவர்களை மனம் திரும்ப வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் எழும்புவார்களாக, எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லத்தக்கதாக இப்பொழுது எழுந்து அவர்கள் புறப்படுவார்களாக. தாய் தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்க, பரலோக தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்க என் பிள்ளைகள் எழும்பி புறப்படுவார்களாக. இப்பொழுது அவர்களுடைய குற்ற மனசாட்சி அவர்களை வாதிக்கத்தக்கதாக இப்பொழுது ஆவியானவர் பேசுவீராக. செத்து போன மனசாட்சியை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. எந்தெந்த பாவ அறுப்பு அறுப்புகளிலே என் பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் மேலும் மனதுருக்கத்தின் கரம் வைக்கப்படுவதாக. மனதுருகி அவர்கள் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்வை தருவீராக. இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, மன மாற்றங்கள் உண்டாவதாக. இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரியும், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னீரே, சுத்திகரித்து அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த பிள்ளைகள் வியாதியோடு வந்திருக்கிறார்களோ, திரளான வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகின கர்த்து இப்பொழுது இந்த இடத்தில் நிற்கிற வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் கரத்தை வைப்பீராக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, பிசாசுடைய கட்டுகள் அறுத்தறியப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஒரு அக்கினி இறங்கி வரப்போகிறது. எல்லா விதமான சர்ப்பத்தின் ஆவிகளை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விழுவதாக, விழுவதாக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, ஆவியானவர் எங்கே அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆவியானுடைய அக்கினி அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல விழுவதாக, உம்முடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலும் விழுவதாக. அது இறங்கி அபிஷேகத்தை கொடுக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும், வியாதிகளை குணமாக்கட்டும், கட்டிகளை சுட்டரிக்கட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் மாற்றி தெய்வீக சுகத்தை தாரும். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் வந்து எங்கள் அண்ணன் பையன். இவனுக்கு வந்து ஒரு 2 வருஷமாக அடிக்கடிக்கு முகம் வீங்குறது, கை கால் வீங்குறது இப்படியே இருந்தது. அவனுக்கு அப்படி வீங்கும் போதெல்லாம் வீட்டாண்டர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு மாத்திரை மருந்து குத்துட்டு அப்படியே தான் வச்சுட்டு இருந்தோம். அவங்க ரத்தம் இல்லை, அதனால தான் அப்படி வீங்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாளாக தொடர்ந்து வீசிங் மாதிரி அவனுக்கு வந்துட்டே இருந்தது. சரி, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த வீசிங் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பேபி டாக்டரை பார்த்துட்டு கூப்பிட்டு போனால் அவங்க ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு அவங்க எந்த டேப்லெட்டும் எழுதி தரல. உனக்கு உடம்பு ஃபுல்லாக ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, நீங்கள் உடனே போயிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனாக்கா என்ன பிரச்சனைன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு நாங்கள் 50% தான் சொல்ல முடியும், இதயத்தில் வந்து ரத்தமே போகல, இங்கே சுத்தமாக ரத்தம் வேற இல்லை, நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் 50% தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே எங்கள் குடும்பமாக உடஞ்சி போயிருந்தோம். அப்புறம் அங்கிள் சாந்தமில் ஒரு மீட்டிங்கில் இருந்தாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எப்படியாவது அங்கிளை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கிள் அந்த நிமிஷம் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி நீ கவலைப்படாத, ஆண்டவருடைய ரத்தத்தையே கொடுத்து அவனை மீட்டெடுப்பாரு, புது இருதயத்தையும் அவனுக்கு கொடுக்க போறாரு மகனே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மாதத்தில் ஐசி வார்டில் இருந்தா. சரி, அங்கிள் சொல்லி முடிச்ச ஒரு நிமிஷத்தில் அண்ணா கண்ணை மூடிட்டு அழுதுட்டே இருந்தாங்க. அண்ணா ஒரு இந்து ஃபேமிலி தரிசனம்லாம் பார்த்ததில்ல. அங்கிள் சொன்ன மாதிரியே அண்ணா அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு கண்ணை மூடிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே தரிசனம் பார்க்குறாங்களாம். அவனுடைய ஐசி வார்டில் இந்த சைடில் பிளட் ஏறிட்டு இருக்கு, இந்த சைடில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, மூக்கில் ஆக்சிஜனில் இருக்கான். அப்படியே அவங்கள இவனை சுற்றி 3 பேர் தலையில் துணி போட்டுட்டு அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க கண்ணுலேருந்து ஒளி ஒளியாக இவன் மேலே படுற மாதிரியும், அப்புறம் அவங்க தலையில் இருக்க துணி எடுத்து அவன் மேலே போட்டாங்களாம். பார்த்தா போட்டு அப்படி தூக்கும் போது அதுலேருந்து ஒரு எரிஞ்ச பாடியை தூக்கி எட்ட வச்சாங்களாம். வச்சுட்டு உடனே ஏசப்பாவுடைய கையிலேருந்து ஒளி அவனுடைய ஹார்ட்டுக்கு நேராக போயிட்டு ரத்தமும் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்க தரிசனமாக பார்த்தாங்க.
போன சனிக்காமணி கூட்டு போனா அதுக்கு முந்தின சனிக்காமே டிஸ்சார்ஜ் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவன் இன்னைக்கு உயிரோட இருக்கானா? ஆண்டவருடைய கிருபை, அங்கிளுடைய பிரேயர் ரொம்ப ரொம்ப சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2014 பிப்ரவரி மாதம் முத வாரத்துல வந்தோம். ஐயா மூலியமா கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. இங்க திருமணம் ஆகி 3 மாதத்துல பிரிந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனாலும் அவரு இந்த 2015 முத மாசத்துல கண்டிப்பா வருவார். கண்ணீரோடு இருக்கிற மகளே நீ பயப்படாத சொன்னாரு. அதே போல ஆண்டவரு எங்க எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கி மகளையும் மருமகனையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை அற்புதமாக செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கடந்த 11 இயர்ஸா வந்து நைட் ஷிஃப்ட்ல இருந்தாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிடைக்கல. அங்கிளோட மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ அங்கிள் பிளெஸ் பண்ணி சொன்னாங்க, இன்னும் 3 மந்த்ஸ் கழிச்சு கடவுள் வந்து டபுள் டைம் பிளெஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி February 24 அன்னைக்கு அவங்க வேலை பார்த்த அதே கம்பெனியில டே ஷிஃப்ட் கிடைக்க கிருபை தர். பிளஸ் டூ படிக்கிறா. 1 வருஷம் காலமாக இந்த ரைட் சைடு ஹேண்ட் வந்து தூக்கவே முடியல. ஜனவரி மாசம் வந்து எக்ஸாம் கிட்ட நெருங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டின்னு வந்து ஐயா கிட்ட நான் ஜெபிச்சேன். இந்த நாள் வரையிலும் அந்த கை வழியே இல்லை. பிள்ளை 2 எக்ஸாமும் நல்ல வழியில போய் எழுதி வர கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்ல, டிசம்பர் மாசம் ஐயா சொன்னாங்க ஜனவரி மாசம் இந்த ஆடிட்டோரியத்துல நடக்க போகுது மீட்டிங். அப்ப யார் யார் வந்து 10 பேரை கூட்டின்னு வரீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வந்து 10 முத்திரை மோதமா உங்க விரல்ல போட்டு அனுப்புவாரு அப்படின்னு சொன்னாரு. நான் 15 பேரை வந்து இந்த ஆடிட்டோரியத்துல ஜனவரி மாசம் கொண்டு வந்தேன். அதே மாசத்திலேயே எங்க அக்கா சர்ச்சில் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும்படி ஆண்டவர் ஆலயத்திலிருந்து என்னை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, போன ஜனவரி மாசத்துல ஐயா சொன்னார் தீர்க்க தரிசனமா, பெண்களை காட்டிலும் ஆண்கள் வந்து அதிகமா ஜபத்துல ஈடுபடுவாங்க, இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் என் கணவர் எத்தனையோ பழக்கங்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காரும்படி ஜெபிக்கும்படி இங்க வரும்படி கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வந்து நவம்பரில் வந்து என்னுடைய ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்து நான் ப்ரே பண்ணிட்டு போனேன். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அண்ணன் வந்து கால் பண்ணி உங்களுக்கு கட்டாயம் ப்ரொமோஷன் கிடைக்கும்னாங்க. இந்த ஃப்ரைடே வந்து எனக்கு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் கிளைவ் ஜேம்ஸ். நான் ஒரு சிவில் என்ஜினியர். எனக்கு 1998 வர்டிகோன்ற ஒரு பயங்கரமான டிசீஸ் வந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே உலகமே சுத்தமாக இருந்தது. பைக் ஒரு நாள் இது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே போய் விழுந்தேன். எனக்கு என்ன அறியாமல் மயக்கம் வந்து இவ்வளோ அங்கே போய் விழுந்து இழுத்து போகும். அந்த மாதிரி ஒரு டிசீஸ் எனக்கு வந்து இருந்தது. ஆதம் பக்கத்தில் ஐயா ஜாம் ஜப்பக்கூட்டம் நடத்தினா ஒரு இசிஹெச் சர்ச்சில் அது 3 நாள் அட்டன்ட் பண்ணேன். எனக்காக ஜாம் பண்ணுறேன்னாங்க. ஜாம் பண்ணாங்க. மேஸ் ப்ரேயரில் வரும்போதே எனக்கு ஒரு டச்சிங் இருந்தது. அன்னையிலிருந்து 25 mg அந்த வெட்டின் மெடிசன் சாப்பிட்றது நிறுத்திட்டேன். எனக்கு கத்தர் சுகர்த்தம் கொடுத்தாரு உண்மையிலேயே. கத்தருக்கு தோத்திரம். போன மாதம் இங்கே வந்து ஜெபிச்சு நானும் என்னை கொண்டு போனேன். ஆண்டவருடைய ரத்தம்னு கொண்டு போனேன். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு கிருபையாக பேச வச்சார். எங்கள் 2 பிள்ளைங்களும் எங்கள் அம்மா எப்படி பேசினாங்க, 10 வருஷமாக வாழை அடித்து வச்சுருந்தது எப்படி பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க, சொந்தக்கார் முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னேன் என்ன கேள்றா, ஏசு பேச வச்சாருன்னு சொன்னேன். டிசம்பர் மாதம் வந்து அண்ணன் கொடுத்த வார்த்தை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மங்கள வார்த்தை உண்டாக்குற தேவன், சந்தோஷத்தை கொடுக்குற தேவன், பிள்ளைகளை பாதுகாக்கும் தேவன், அதே மாதிரி புது வழியை தரிக்கிற தேவன் சொல்லிட்டு 4 தூதரை பற்றி சொல்லியிருந்தார். அதே மாதிரி 2 மாசத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் சொல்லிட்டு சொன்னார். கடவுள் வந்து என்னை அவ்வளோ அழகாக பாதுகாத்தார். என்னென்னா ஒரு 4-5 ஆக்சிடென்ட்லேருந்து என்னை காப்பாற்றினார். எனக்கு பின்னாடி உட்காந்தவங்க அடிபட்டிருக்காங்க, எனக்கு முன்னாடி போனவங்க பைக்கில் அடிபட்டு விழுந்திருக்காங்க. அந்த டைமும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் எங்கள் குடும்பத்தை அவ்வளோ அழகாக பாதுகாத்தார். அதை விட பெரிய விஷயம் என்ன பண்ணாருன்னா, ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் வந்து கடை வாடகைக்கு விட்டுருந்தோம். என்னோட பிஸ்னஸ் வந்து நான் அங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிற டைமில் அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க பக்கம்தான் தீர்ப்பு ஆகிற மாதிரி இருந்தது. போன வாரம் வந்து எங்கள் பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. எனக்கு விரோதமாக யார் வந்து கேஸ் போட்டாங்களோ அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இன்று கண்ட எகத்தில் எங்கேயும் காண மாட்டேன்ற மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டார். ஆமென். இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் தி ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299947999. ஸ்டீஃபன் கார்ஸ், உங்களுக்கு பிடித்தமான நியாயமான விலையில் புத்தம் புதிய கார்கள் வாங்க விற்க மிகச்சிறந்த இடம் ஸ்டீஃபன் கார்ஸ். உங்கள் கனவுகள் நனவாக, தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டீஃபன் கார்ஸ், எண் 15, முதலாவது தெரு, ஸ்ரீராம் அவென்யூ, நடேசன் காலனி, கொட்டிவாக்கம், ECR மெகாமார்ட் எதிரில், சென்னை 41. செல்போன் 9841439 3799 மற்றும் 9841446999.